துடும்பு இசை வந்து தொடங்க இருக்கிறது. துடும்பு இசை கலைஞர்கள் அனைவரும் கோயம்புத்தூரை சார்ந்த அருந்ததியர் இன மக்கள். இந்த துடும்பர் என்ற ஒரு இனம் ஒரு காலத்தில் இருந்ததாகவும் அந்த மக்கள் இந்த இசையை பயன்படுத்தியதாகவும் பின்னாடி அது வந்து துடும்பர் இசை இருந்து அது அருந்ததிய மக்களுக்கு இந்த துடும்பு இசை வந்து வந்ததாகவும் ஒரு சின்ன வரலாறு இருக்கிறது. கடந்த 3 வருடங்களாக இந்த மேடையில் மாலை குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கலை நிகழ்ச்சிகள், போன தடவை வந்து பாப்பம்பாடி ஜமா பறையாட்டம் இருந்தது, அதற்கு முன்னால் புத்தர் கலைக்குள் இருந்தது, அதற்கு முந்தைய வருடம் வந்து இருளர் கலைக்குழுவும் கொல்லிமலையை சார்ந்த மலையாளிகளின் பழங்குடி மக்களுடைய இசை நடனங்கள் வந்து இருந்தது. இப்பொழுது இன்னைக்கு துடும்பு இசை வந்து இருக்குது. நாட்டார் கலைகள் அல்லது நாட்டுப்புற கலைகளை பொறுத்தவரை மிக ஆழமான ஆய்வுகள் வந்து தமிழகத்தில் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த மண்ணின் மைந்தரோட கலை வந்து 100க்கு மேல் வந்து இருக்கிறது. உங்களால் நம்ப முடியாத அளவுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு என்ன சொல்றது நிலப்பரப்புக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு இசைக்கலைஞர்கள் அங்கே உருவாகியிருக்கிறார்கள். பல்வேறு இசைக்கலைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் அவரை பற்றியெல்லாம் எந்த ஒரு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படிங்கிற பகுதியில் வந்து இவர்களை பற்றியெல்லாம் எதுவுமே வராது. எந்த பத்திரிகையாக இருக்கட்டும் அந்த ஆங்கில பத்திரிகையாக இருக்கட்டும் எதுவுமே வராது. அந்த அளவுக்கு வந்து இந்த புறக்கணிப்பும் ஒரு குறிப்பிட்ட கலைகளின் ஆதிக்கமும் தமிழகத்தில் ஓங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்நிலையில் இந்த மாதிரியான ஒடுக்கப்பட்ட அறியப்படாத கலைஞர்களை சென்னைக்கு அழைப்பது பூவலை நண்பர்களின் மிக முக்கியமான நோக்கம். இப்பொழுது அந்த கலையை துடும்பிசை கலைஞர்களை ஒருங்கிணைத்து ஒரு மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் கடும் முயற்சியில் வந்து நம்முடைய துடும்பிசை கலைஞர் தலைவர் திரு சாமிநாதன் அவர்கள் இருக்கார். அவர் ஒரு வார்த்தை ஒரு சில வார்த்தைகள் பேசிக்கொண்டு அந்த நிகழ்ச்சி தொடங்கும். எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறோம். பரம்பரை பரம்பரையாக அந்த துடும்பாட்டத்தை வந்துட்டு கற்றுக்கிட்டு பரம்பரையாக வாசிச்சுட்டு எப்படியாவது துடும்பாட்டத்தை ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிட்டு எல்லா ஸ்கூலில் காலேஜில் முடிஞ்சளவுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு ஒவ்வொரு பல பிரச்சனைகளுக்கு இடையில் வந்துட்டு துடும்பு கலையை விடாமல் நிறைய இடங்களுக்கு கற்றுக் கொடுத்து தெரிய வச்சு துடும்பாட்டத்தை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேங்க. ஷோ பாருங்க. நன்றி.
ஒவ்வொரு வருடமும் இந்த மாலை நிகழ்வில் வந்து மிக முக்கியமான உரை நிகழும். குறிப்பாக கடந்த முதல் இரண்டு வருடங்கள் ஐயா நம்மாழ்வார் ஐயா அந்த உரை நிகழ்த்துவார். இந்த நின்று ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஐயா நம்மாழ்வாரின் உரை கண்டிப்பாக இருக்கும். இன்று நம்மாழ்வார் நம்மிடம் இல்லை, ஆனால் அவருடைய செயல்களை நாம் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மேடையை அலங்கரிக்க அண்ணன் உதயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன், ஐயா நெல் ஜெயராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இறுதியாக மிக முக்கியமான ஒரு பன்னாட்டு அறிஞர், பன்னாட்டு மண் வளத்தை பற்றி பேசுவது, இந்த வருடம் வந்து பன்னாட்டு மண் வளம் இயர் ஆஃப் சாயில் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2012 அதை பற்றி பேசுவதற்காகவும் நம்முடைய மண்ணை பற்றி பேசுவதற்காகவும் பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக இந்த உணவு விருந்து குறித்தும் சிறுதானி பேசுவதற்காக மருத்துவர் சிவராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இப்பொழுது முதலில் காலையிலே வந்து மிக சிறப்பான நம் மனது ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உரையை அண்ணன் உதயகுமார் அவர்கள் நடத்தினார்கள். இப்பொழுது மீண்டும் புதிய மக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறதுனால மீண்டும் நம்மிடையே உரையாற்ற அண்ணன் உதயகுமார் அவர்களை அழைக்கிறேன். தேடி சோறு நிறந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கோடி கிழ பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கேட்டான் மகாகவி பாரதி. இல்லை, வீணர்களாய் வாழ்ந்து வீணிலே மடியமாட்டோம். சமூக பொருளாதார அரசியல் யதார்த்தங்கள் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் இந்த பூ உலகை கட்டி காக்கிற பொறுப்பை நாங்கள் தட்டி கழிக்க மாட்டோம். இந்த மண்ணை, இந்த மண்ணின் அகத்தே இருக்கின்ற நீரை, இந்த மண்ணை சுற்றி பொதிந்திருக்கிற காற்றை, கடலை, மலைகளை, மரங்களை, ஆறுகளை காப்பதற்கு நாங்கள் குரல் கொடுப்போம், எழுந்து நிற்போம் என்று அற்புதமான ஒரு போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிற பூ உலகின் நண்பர்களே, பெருநகர பெருமக்களாக இருந்தும் பல்வேறு அலுவல்களை ஒதுக்கி வைத்துவிட்டு குடும்பங்களோடு வந்திருந்து இந்த போராட்டத்திலே துணை நிற்கிற அற்புதமான பூ உலகின் நண்பர்களின் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வணக்கம். எங்களை பலரும் தேச துரோகிகள் என்றும், தேசத்தின் மீது போர் தொடுப்பவர்கள் என்றும், அந்நிய நாட்டு கைகூலிகள் என்றும், அமெரிக்காவின் எடுபடிகள் என்றும், அமெரிக்காவிலிருந்தும் அண்டார்டிகாவிலிருந்தும் சாரதா சிட்பண்டிலிருந்தும் கோடி கோடியாக பணம் வாங்கிவிட்டு தங்களை ஒரு ஆளுமைகளாக முன்னிறுத்தி அலைகிற அற்ப பேர்வழிகள் என்றும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன என்பது எங்களுக்கும் எங்களோடு நிற்கிற தோழர்களுக்கும் நிச்சயமாக தெரியும். நாங்கள் இந்த மண்ணை, இந்த நாட்டை நேசிப்பதால் தான் இந்த போராட்டங்களிலே முனைப்படுத்தி நிற்கிறோம். எங்களுக்கு எதிராக நிற்கிற நடுவண் அரசும் மாநில அரசுகளும் எங்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை சொல்கிறார்கள். நாங்கள் இந்த நாட்டினுடைய எரிசக்தி பாதுகாப்புக்காக உழைக்கிறோம் என்று சொல்கிறார்கள். எனர்ஜி செக்யூரிட்டி,
இந்த நாட்டிற்கு மிலிட்டரி செக்யூரிட்டி, இராணுவ பாதுகாப்பு வேண்டும். ஃபைனான்சியல் செக்யூரிட்டி, பொருளாதார பாதுகாப்பு வேண்டும். இந்த நாட்டிற்கு தேசிய பாதுகாப்பு, நேஷனல் செக்யூரிட்டி வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதை எதையும் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. நாங்கள் ஒரு சிறிய கேள்வியைத்தான் கேட்கிறோம். நேஷனல் செக்யூரிட்டி என்கிறீர்களே, யார் இந்த நேஷன்? ஹூ இஸ் திஸ் நேஷன்? அதானிகளும் அம்பானிகளும் மிட்டல்களும் டாட்டாக்களும் பிர்லாக்களும் அதிகார வர்க்கத்திலே இவர்களிடமிருந்து கையேந்தி அரசியல் அதிகாரத்திற்காக அலைகிறவர்களும் தான் இந்த தேசத்தின் மக்களா? 7,500 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரைகளிலே காலை முதல் மாலை வரை இந்த கடல் திரைகளோடு அலைகளோடு போராடி தானும் உணவு உண்டு இந்த தரணிக்கும் கொடுக்கிறானே, அவன் இந்த தேசம் இல்லையா? நாட்டினுடைய 80% நிலப்பரப்பிலே குடும்பத்தோடு அமர்ந்து இந்த மண்ணிலே உழைத்து இந்த சுட்டெரிக்கும் வெயிலிலே தன்னை சுட்டு நமக்கு உணவளிக்கிறானே அந்த விவசாயி இந்த தேசம் இல்லையா? காலை முதல் மாலை வரை இந்த கடைகளிலே உட்கார்ந்து தூசியை உட்கொண்டு பலவித தியாகங்கள் செய்து இந்த சில்லறை வணிகங்கள் நடத்தி நமக்கு மிகப்பெரிய சேவை செய்கிறார்களே இந்த வணிகர்கள் இந்த தேசம் இல்லையா? விவசாய கூலிகளாக பல்வேறு அடக்குமுறைகளை எதிர்கொண்டு வாழ்கிற தலித் மக்கள் இந்த தேசம் இல்லையா? நாட்டின் பாதியாக இருந்து பல்வேறு வேலைகளை செய்து குடும்பத்தை காத்து நாட்டை காத்து சமுதாயத்தை காத்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த பெண்கள் இந்த தேசம் இல்லையா? சராசரி கல்வியை கூட பெறாமல் இந்த அருகதையற்ற பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே படித்து எந்த திறமையுமின்றி வெளியே வந்து நின்று என்ன செய்வோம் என்று திகைத்து நிற்கிற இந்த இளைஞர்கள் இந்த நாட்டின் தேசத்தின் இந்த தேசத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லையா? இவர்களெல்லாம் தேசியம் இந்த தேசியத்திலே கணக்கிடப்பட மாட்டார்களா? இந்த கேள்வியை தான் நாங்கள் கேட்கிறோம். ஹூ இஸ் திஸ் நேஷன்? யார் இந்த தேசியம், தேசம், தேசம் என்று சொல்கிறீர்களே? எங்களை போன்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள், எங்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொண்டு வாருங்கள் என்று தான் நாங்கள் சொல்கிறோம். அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் பிரான்ஸ் நாட்டிற்கும் லாபம் சம்பாதித்து கொடுப்பதற்காகவும் அவர்களுடைய பன்னாட்டு நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை உருவாக்கி கொடுப்பதற்காகவும் திட்டங்களை கொண்டு வராதீர்கள் என்று தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்? உணவு பாதுகாப்பு வேண்டும். 7,500 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரைகளிலே அணு மின் நிலையங்களையும் அனல் மின் நிலையங்களையும் இப்படிப்பட்ட கடல் கப்பல்களை உடைக்கிற தளங்களையும் உண்டுரை விடுதிகளையும் உல்லாச விடுதிகளையும் கட்டி எங்கள் கடலை அழிக்காதீர்கள். எங்கள் மக்களுக்கு உணவு பாதுகாப்பு வேண்டும், ஃபுட் செக்யூரிட்டி வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். தண்ணீர், வாட்டர் செக்யூரிட்டி வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. வீட்டிலிருந்து வெளியே போனால் நீங்கள் சட்டை போடுகிறீர்களோ இல்லையோ கட்டாயமாக பாட்டிலே தண்ணீர் எடுத்து கொண்டு போயாக வேண்டும். ரயில் நிலையங்களிலே தண்ணீரை தொட முடியாது, பொது இடங்களிலே தண்ணீர் கிடையாது. தண்ணீர் இருந்தாலும் அந்த தண்ணீர் பாதுகாப்பற்ற தண்ணீர். வாட்டர் செக்யூரிட்டி, தண்ணீர் பாதுகாப்பு வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். ஊட்டச்சத்து பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்கிறோம். பாரத பிரதமராக இருந்தபோது டாக்டர் மன்மோகன் சிங் நாடாளுமன்றத்திலே ஒரு அறிவிப்பை சொன்னார். இந்தியாவிலே பிறக்கிற 40% குழந்தைகள் நோஞ்சான்களாக ஊட்டச்சத்து இல்லாதவர்களாக பிறக்கிறார்கள் என்று சொன்னார். நாடாளுமன்றத்திலே அரசு 40% என்று சொல்கிறது என்றால் யதார்த்தம் 80% இருக்கும் என்பது உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரியும். ஏன் 40% இந்திய குழந்தைகள் வல்லரசாக துடிக்கிறீர்களே? 40% குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாதவர்களாக, நோயுற்றவர்களாக, நோஞ்சான்களாக பிறக்கிறார்கள் என்றால் காரணம் என்ன? அந்த குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கவில்லை. ஏன் அந்த தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கவில்லை? ஏழ்மையிலே வாடுகிறார்கள். ஏன் ஏழ்மை? 235,000 கோடி ரூபாயை இராணுவத்துக்காக செலவழிக்கிறீர்களே. எங்கள் பெண்களுக்கு, எங்கள் குழந்தைகளுக்கு வேண்டிய அடிப்படைகளை உருவாக்கி கொடுங்கள், பாதுகாப்பான தண்ணீர் கொடுங்கள் என்று தானே நாங்கள் கேட்கிறோம். இது தேச துரோகம். ஃபுட் செக்யூரிட்டி வேண்டும், நியூட்ரிஷன் செக்யூரிட்டி, வாட்டர் செக்யூரிட்டி, சானிடேஷன் செக்யூரிட்டி. ஐயா, சுகாதார பாதுகாப்பு இருக்கிறதா இந்த நாட்டிலே? 120 கோடி மக்களிலே நேர் பாதி பேருக்கு கழிப்பறை வசதி கிடையாது. என்ன ஒரு அசிங்கம் என்று சிந்தித்து பாருங்கள். 68 ஆண்டுகள் ஓடிப்போய்விட்டன சுதந்திரம் அடைந்து. நாட்டிலே நேர் பாதி பேருக்கு கழிப்பறை வசதி கிடையாது. இந்தியாவிலே மிகப்பெரிய நகரங்களுள் ஒன்று சென்னை.
இந்த சென்னை மாநகருக்கு நாங்கள் ரயில் வண்டிகளை தொடர் வண்டிகளை வரும்போதெல்லாம் பார்க்கிறோம். ஆண்களும் பெண்களும் காலையிலே குப்பையிலே தண்ணீரோடு இந்த தண்டவாளங்கள் அருகே நிற்பதை பார்க்கும்போது கொந்தளிக்கிறது. சுகாதார பாதுகாப்பு கிடையாது, அடிப்படை கண்ணியம் கிடையாது, இதை நாங்கள் கேள்வி கேட்கிறோம். இது எந்த மாதிரியான வளர்ச்சி என்று நாங்கள் கேட்கிறோம். நாட்டிற்கு வளர்ச்சி தேவை, நாட்டிற்கு மின்சாரம் தேவை, நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துகிற திட்டங்களை கொண்டு வாருங்கள். அந்நிய நாடுகளுக்கு லாபம் சம்பாதித்து கொடுக்கிற அந்நிய முதலாளிகளை, உள்நாட்டு முதலாளிகளுக்கு லாபம் சம்பாதித்து கொடுக்கிற திட்டங்களை கொண்டு வராதீர்கள், இதற்கு முன்னுரிமை கொடுங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். கஞ்சி குடிப்பதற்கிலார், அதன் காரணங்கள் எவை என அறிவுமிலார். 120 கோடி மக்களிலே 60 கோடி பேர் ஒரு நாளைக்கு 20 ரூபாயோடு வாழ்க்கையை நடத்துகிறார்களாம். தமிழ்நாட்டிலே நம்முடைய நிலைமை மிக நன்றாக இருக்கிறது. வடகிழக்கு பகுதிக்கும் வடக்கு பகுதிக்கும் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால் ஒரு நாளைக்கு 20 ரூபாய், 20 ரூபாய்க்கு ஐயா, தாய்மார்களே நண்பர்களே சிந்தித்து பாருங்கள், 20 ரூபாய்க்கு சென்னை மாநகரத்திலே என்ன செய்ய முடியும்? ஒரு வடையும் ஒரு டீயும் குடிக்க முடியும். நாட்டிலே 60 கோடி பேர் இப்படி வாழ்கிறார்கள். கஞ்சி குடிப்பதற்கிலார், கஞ்சி கிடையாது அவனுக்கு, அது கூட பரவாயில்லை, அதன் காரணங்கள் எவை என அறிவுமிலார். டெல்லியிலே எடுக்கப்படுகிற முடிவுகள், சென்னையிலே எடுக்கப்படுகிற முடிவுகள் எல்லாம் அவனுக்கு எதிராக எடுக்கப்படுகின்றன. நில கையகப்படுத்தல் சட்டம், அந்நிய நாட்டிலே இருந்து எவன் கோட்டு சூட்டு போட்டுக்கொண்டு வந்து நின்று இந்த இடம் எனக்கு பிடித்திருக்கிறது இதை வாங்கித்தாய் என்றால் அரசாங்கம் உங்களை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிட்டு அந்த இடத்தை பறித்து அவனுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த அக்கிரமத்தை, இந்த அநியாயத்தை, இந்த அசிங்கத்தை தில்லியிலே ஆதரித்தவர்கள் இங்கிருந்து அறிக்கை விடுகிறார்கள். என்ன சரி, அரசியலுக்கு போய் பூவலகை நண்பர்களை புண்படுத்த நான் விரும்பவில்லை. அருமை சொந்தங்களே, நாட்டிலே நடப்பது மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நீங்களே கிடக்கிறார்கள். ஒரு ஈர டவலை எடுத்து உங்களுடைய கண்களையும் வாய்களையும் மூக்குகளையும் பொத்திக்கொண்டு நீங்கள் இருந்தால் உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று சொல்வதற்கு எந்த மாநில அரசாவது மத்திய அரசாவது முன் வந்ததா? இல்லை. செய்தார்களா? இல்லை. காற்றுக்கு எதிர் திசையிலே நீங்கள் ஓடினால் தப்பித்துக் கொள்ளலாம், காற்று வீசுகிற திசையிலேயே ஓடாதீர்கள் மக்களே, நாளை ஒரு விபத்து நடந்தாலும் நடக்கலாம், எனவே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு சின்ன பேரிடர் பயிற்சி கொடுத்தார்களா? கிடையாது. ஆங்காங்கே அணுமின் நிலையம் கட்டுகிறார்களாம், அமெரிக்காவிடமிருந்தாம் ரஷ்யாவிடமிருந்தாம். நாளை ஃபுக்குஷிமா போல, செர்னோபில் போல ஒரு விபத்து நடந்தால் யார் பாதிப்புக்குள்ளாவார்கள்? பிரதமர் இங்கே வந்து நமது பக்கத்திலே உட்கார்ந்திருப்பாரா? கல்பாக்கத்திலே உலகத்திலே எங்கேயும் இல்லாத ஈனுலைகள், ஃபாஸ்ட் ப்ரீடர் பிளான்ஸ் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கேயும் கிடையாது. நீங்கள் இணையதள வசதி உடையவர்களாகத்தான் இருப்பீர்கள், தயவுசெய்து வீட்டிற்கு போய் PFBR ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் ப்ரீடர் பிளான்ட் எங்காவது இருக்கிறதா என்று நீங்கள் தட்டி பாருங்கள். அமெரிக்காவிலே கூட கிடையாது, ஆனால் நம்மவருக்கு அந்த தொழில்நுட்பம் மிக நன்றாக தெரியுமா? இங்கே கட்டி கொண்டிருக்கிறார்கள், வெடித்தால் என்ன ஆகும்? உங்கள் வீட்டுக்கு வந்து நிற்கும். கூடங்குளத்தில் வெடித்தால் என்ன ஆகும்? தென் மாவட்டங்களே அழிந்து போகும். இப்படியே பயந்து கொண்டு நாம் வளர்ச்சிக்கு தடை விதித்து கொண்டிருக்க வேண்டுமா? ஐயா, நாங்கள் என்ன சொல்கிறோம்? குணம் நாடி, குற்றமும் நாடி, அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். இந்தியா மிக அதிகமாக, மிக அடர்த்தியாக மக்கள் வாழ்கிற ஒரு நாடு. போபால் போல ஒரு திட்டம், ஒரு விபத்து நடந்தால் நம்மை காத்துக்கொள்வதற்கான பேரிடர் கலாச்சாரம் நமக்கு கிடையாது. அதிகார வர்க்கம் பாழ்பட்டு கிடக்கிறது. ஊழல், லஞ்சம், திருட்டுத்தனம், ஊதாரித்தனம், இந்த அதிகாரிகளை நம்பிக்கொண்டு நாம் நம்முடைய குழந்தைகளை வைத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்க முடியாது. வள்ளுவர் சொல்கிறார், அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். அழிவதும் எவ்வளவு அழிகிறது என்று பாருங்கள், ஆவதும் எவ்வளவு ஆகிறது என்று பாருங்கள். வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல், அந்த ப்ராசஸ், அப்போது நடக்கிற அந்த ஊதியம், அந்த வழி பயக்கிற ஊதியத்தையும் பார்த்து எவ்வளவு நன்மை வருகிறது, எவ்வளவு தீமை வருகிறது, அந்த வழி தருகிற நன்மை தீமைகளையும் ஆலோசித்து ஒரு முடிவை எடுங்கள் என்று சொல்கிறார். நாங்களும் அதைத்தான் சொல்கிறோம். மின்சாரம் வேண்டாம் என்று சொல்லவில்லை.
ஆண்டுக்கு வெறும் 150 நாட்கள் மட்டுமே சூரிய ஒளி படுகிற ஜெர்மனியிலே சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்க முடியும் என்றால், மிகச்சிறிய நாடுகளிலே மிகப்பெரிய காற்றாலைகளை அமைத்து மின்சாரம் தயாரிக்க முடியும் என்றால், இவ்வளவு பெரிய நாடு, வருடத்திற்கு 365 நாட்களும் சூரிய ஒளி கிடைக்கிற நம்முடைய நாட்டில் ஏன் செய்ய முடியாது? முடியும். Where there is a will, there is a way. ஆனால் இங்கே பொலிட்டிக்கல் வில் கிடையாது, இங்கே நடப்பது திருட்டு. பணம் உங்களுடைய மின்சார தேவைகளுக்காக, நீங்கள் உங்கள் குழந்தைகளோடு நிம்மதியாக தூங்க முடியவில்லையே என்பதற்காக இங்கே அரசாங்கம் நடக்கவில்லை. இங்கே எனக்கு எவ்வளவு கிடைக்கும், என் கட்சிக்காரனுக்கு எவ்வளவு கிடைக்கும், எனக்கு தெரிந்த கான்ட்ராக்டருக்கு எவ்வளவு கிடைக்கும் என்றுதான் இங்கே அரசாங்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அருமை சொந்தங்களை, இதை சொன்னால் நாங்கள் தேச துரோகிகள். நாடு வளரட்டும், நாம் எல்லாரும் சுமிச்சமாக வாழ்வோம். நமக்கு 40 ஆண்டுகள் மின்சாரம் கிடைக்கிறது என்பதற்காக நம்முடைய குழந்தைகளை பாழும் கிணற்றுக்குள் தள்ளி செல்வது எந்த விதத்திலே நியாயம்? அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். இந்த மண்ணிலே நாம் அனுபவிப்பதெல்லாம் நம்முடைய உரிமைகள் அல்ல, நம்முடைய குழந்தைகளிடமிருந்து பெற்றிருக்கிற கடன் என்றார் மகாத்மா காந்தி. அந்த கடனை நாம் விட்டு செல்ல வேண்டும். அவர்களுடைய பூமி இது, வருங்கால சந்ததியினுடைய பூமி, நாம் வாடகைக்கு வந்தவர்கள். இதை அழிப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. சட்டங்கள் இயற்றலாம், அந்நிய நாடுகளுக்கு விற்கலாம், அவர்கள் தருகிற 200 ரூபாயை வாங்கி கொண்டு நாமெல்லாம் வாக்களித்து கொண்டு இருந்தால் நிலைமை இதைவிட மோசமாகும். அதிகாரத்திலே இருப்பவர்கள் தங்கள் குடும்பங்களுக்காக, தங்களுக்காக உழைக்கிறார்கள், வாழ்கிறார்கள். நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும், கூடங்குளத்திலே 3, 4, 5, 6 கட்டப்போகிறோம் என்று சொல்கிறார்களே. கேரளத்திலும் மின்சார பற்றாக்குறை இருக்கிறதே, ஒன்றை நீங்கள் கட்ட முடியுமா? நாளை மதியம் 3 மணிக்கு திருவனந்தபுரம் சென்று அங்கே இருக்கிற கேரள அரசியல் கட்சி தலைவர்களையெல்லாம் அழைத்து பேசவிருக்கிறோம். கேரளத்திலும் மின்சார பற்றாக்குறை இருக்கிறது. 6 அணுமின் நிலையங்களை கூடங்குளத்தில் கட்டுவதற்கு பதிலாக ஒன்றை எங்கள் மாநிலத்தில் கட்டு என்று காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ ஏதாவது ஒரு கட்சித் தலைவர் சொல்வார்களா? சொன்னால் அரசியல் நடத்த முடியுமா? முடியாது. மீத்தேன் திட்டத்திற்கு அனுமதி கொடுத்துவிட்டு நாடாளுமன்ற தேர்தல் வந்ததும் இதை எதிர்க்கிறோம் என்று சொல்ல முடியுமா? சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். சில்லறை வணிகத்திலே அந்நிய முதலீட்டிற்கு அங்கே ஆதரவு கொடுத்துவிட்டு இங்கே வந்து எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமா? முடியாது. நிலம் கையகப்படுத்தல் சட்டத்துக்கு அமைதியாக இருந்து அனுமதி கொடுத்துவிட்டு வீட்டுக்குள்ளே ஒளித்திருந்து அறிக்கை விட முடியுமா கேரளத்திலே? முடியாது. அருமை சொந்தங்களை, சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருநகர பெருமக்களாகிய நீங்களெல்லாம் கல்வி அறிவு பெற்றவர்கள், நாட்டு நடப்புகளை தெரிந்தவர்கள், கிராமத்து மக்கள் போல அல்ல. உங்களுக்கு வேண்டிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு வருகின்றன. இன்றைக்கு இளைஞர்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள், சிந்திக்க தொடங்கியிருக்கிறார்கள். இந்த பிரச்சனைகள் பற்றி நீங்கள் வீடுகளிலே பேசியாக வேண்டும். இது எங்கோ இருக்கிற மைப்பா ஜெயசுராஜும் முகிலனும் சுந்தரராஜனும் வழக்கறிஞர் சுந்தரராஜனும் மருத்துவர் சிவராமனும் இங்கே இருக்கிற ஜார்ஜும் செந்திலும் இவர்களை போன்றவர்கள் பேசிக்கொள்வார்கள். ஏதோ ஒரு உணவு, ஒரு நாள் உணவு திருவிழா நடத்துவார்கள். நாம் வந்து வயிறார உண்டு மகிழ்ந்து விட்டு மெரினா பீச்சில் இருப்பதற்கு பதிலாக இங்கே உட்கார்ந்திருந்து விட்டு போகலாம் என்று நினைப்பது தவறு. நாமெல்லாம் தலைவர்கள். வாக்களிக்கிற அன்று மட்டும் நாம் இந்த நாட்டு மன்னராக இருந்துவிட்டு மற்ற நாட்களெல்லாம் அடையர்களாக வீணர்களாக இருந்தால் நிலைமை இன்னும் மோசமாகும். எங்கள் மீது வழக்குகள், 365 வழக்குகள், தேச துரோக வழக்கு, தேசத்தின் மீது போர் தொடுத்த வழக்கு, கொலை குற்ற வழக்கு, என்னென்னமோ வழக்குகள். வழக்குகளுக்காக பயந்தால் வருங்கால சந்ததிகள் நம் முகத்தில் காரி துப்புவார்கள். அந்த ஒரே பயத்திற்காக தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம். எங்களை எடுத்தறிந்து உதாசீனப்படுத்தி பேசுபவர்கள் பேசிக்கொண்டிருக்கட்டும். நாங்கள் எங்கள் கடமையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். எமக்கு தொழில் எழுத்து, கவிதை, நாட்டிற்கு உழைத்தல். நன்றி, வணக்கம். அண்ணன் உதயகுமார் அவர் நன்றி. அவர் வந்து தொடர வேண்டிக்கு உடனடியாக போக வேண்டியிருக்கு, அதனால தான் உரையை முடிச்சிட்டாரு. அடுத்தபடியாக இந்த காலையிலிருந்து நாம் ஒரு முக்கியமான திருவிழாவை நடத்தினோம். உணவு திருவிழாவை தாண்டி, பொழுதுகளாரை தாண்டி விதை திருவிழா. அந்த விதை திருவிழா இன்றைக்கி இவ்வளவு சிறப்பாக, இவ்வளவு வரவேற்பு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நிறைய மக்கள் இந்த விதைகளை பற்றி பேசினார்கள். விதைகள் வியாபாரமும் நிறைய நடந்திருக்கிறது, அதை பற்றின ஆர்வமும் நிறைய இருந்திருக்குது. அந்த விதை திருவிழாவை ஒவ்வொரு வருடமும் நம்மளுடைய
திருத்துறைப்பூண்டியில் நடத்தி கொண்டிருக்கும் ஐயா நெல் ஜெயராமன் அவர்கள் இப்பொழுது ஒரு 10 நிமிடங்கள் பேசுவார்கள். வணக்கத்திற்குரிய சான்றோர் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலை நிகழ்வுகளே ஒரு 2 நிமிடம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை தந்தார்கள். மாலையில் நமக்கு கிடைக்குமோ என்று ஒரு சந்தேகத்தோடு இருந்தேன். மீண்டும் அந்த வாய்ப்பை தந்திருக்கின்றது. அப்படி ஒரு வாய்ப்பு தந்த பூலக நண்பர்களுக்கு நன்றியை சொல்லி அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் என்னுடைய கருத்துக்களை முடிக்க முன் வருகின்றேன். இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாளோர் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு நஞ்சில்லா உணவு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவருடைய பிரச்சார பயணத்தின் ஒரு பகுதியாக கல்லணையில் பூம்புகாரில் இருந்து கல்லணை வரை ஒரு நடைப்பயணம், 1 மாத காலம் நடைப்பிரச்சார பயணத்தை மேற்கொண்டார்கள். அந்த பிரச்சார பயணத்தை நடத்தி கொண்டு செல்லும்போது நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞர் பக்கத்தில் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர், வயது 72. அந்த பிரச்சார பயணத்தில் ஐயாவை பார்த்துட்டு ஒரு பைய ஒரு முடிச்சை உணர்ந்து கொடுத்தாரு. அப்போ ஐயா கேட்டார், இது என்னான்னு கேட்டார். இது வந்து ஒரு பாரம்பரிய நெல் அப்படின்னு கேட்டார். இந்த நெல்லுக்கு பேர் என்னன்னாரு, காட்டி ஆன நெல்னாரு. இதை எதுக்கு என்ட கொடுக்குறீங்கன்னு கேட்டார். ஏதாவது அவ்வளோ கொடுத்தா கூட தின்னுட்டு போயிடுவேன், நெல்லை கொடுக்குறீங்களா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாரு. இல்லைங்கய்யா, நீங்கள் இயற்கை விவசாயத்தை பிரச்சாரத்தை நிறையா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, இனிமேல் நம்முடைய பாரம்பரிய நெல்லையும் மீட்டெடுக்கணையா. என்னக்கிட்ட இருக்கிறது ஒரு நெல், எனக்கு வயசு 72, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நெல் நாங்கள் வீட்டில் உற்பத்தி பண்ணி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நெல் என்பது ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு வகை நெல், உழுதுட்டு விதைப்போம், அறுவடைக்கு மட்டும்தான் போவோம். எப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்களையும் வெள்ளத்தையும் வறட்சியும் தாங்கி வளரும் அப்படின்னு சொல்லி ஐயாட்ட கொடுத்தாரு. ஐயா பிரச்சாரத்தில் மேற்கொண்டு போகும்போது 1 மாதம் முடிந்து கல்லணை நிறைவு செய்யும்போது அங்கே இன்னும் நம்மளுடைய நண்பர்கள் ஒரு 3 வகையான 6 வகையான நெல்லை கொண்டு கொடுத்தாங்க. அந்த மொத்தம் 7 வகையான நெல்லை வச்சுக்கிட்டு தான் ஒரு மறு உற்பத்திக்கான நம்முடைய பாரம்பரிய நெல் விஷயத்தில் கையில் களத்தில் இறங்கணும். 2006 ஆரம்பித்த அந்த நெல் திருவிழா இந்த சென்ற ஆண்டு வரை 153 வகையான பாரம்பரிய நெல்களை தமிழகத்தில் மீட்டெடுத்துருக்கோம். இன்னும் ஐயாவுடைய கனவுகள்லாம் தமிழ்நாட்டில் 10,000க்கு மேற்பட்ட நெல்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 500க்கு மேற்பட்ட நெல்கள் இன்னும் நம்ம விவசாயிகள் அவருடைய தேவைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு, உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காரு, அதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி நெல் ரகங்களெல்லாம் நான் மீட்டெடுத்து அதை மறு உற்பத்தி செய்து விவசாயிகளிடத்தில் பரப்பிவிட்டோம் என்று சொன்னால் நாம் பன்னாட்டு கம்பெனிகளும் சரி மருத்துவமனைகளும் சரி வேறு எதையும் நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்காது. இன்றைக்கி 10,000க்கு மேற்பட்ட நெல் ரகம் என்று சொல்லக்கூடிய நெல் ரகங்களெல்லாம் பசுமை புரட்சி என்ற பெயரிலே உலக நெல் ஆராய்ச்சி நிலையமான பிலிப்பைன்ஸிலே கொண்டு அடகு வைக்கப்பட்டிருக்கின்றன. நான் 2 மாதங்களுக்கு முன்பாக பாரம்பரிய நெல்லை பற்றி பேசுவதற்காக பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு சென்றிருந்தேன். அங்கே உலக நெல் ஆராய்ச்சி நிலையத்திற்கும் போயிட்டு சென்று வந்தேன். நம்முடைய நெல்களையெல்லாம் அங்கே பாதுகாக்கப்பட்டு பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பாரம்பரிய நெல் ரகங்களிலிருந்து ஒட்டு வச்சு ஒரு குள்ள ரக பயிர்களெல்லாம் நம்முடைய தலையிலே கொடுத்தன விளைவாக அது இயற்கை சட்டங்களுக்கு தாங்க முடியாமல் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகள் கடன் தொழிலும் தற்கொலையிலும் விவசாயிகள் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்றார்கள். டெல்டா மாவட்டத்தில் தொடர்ந்து விவசாயிகள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். நம்மாழ்வார் ஐயா அவர்கள் சொன்னார்கள், இந்த கடந்த 11 ஆண்டுகளில் 7 ஆண்டுகள் வெள்ளம் வறட்சி புயல் என்ற இயற்கை சீற்றங்களிலே விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். அவர்களை பாதுகாப்பதற்கு இந்த பாரம்பரிய நெல் மட்டுமே என்று ஆணித்தரமாக எடுத்துரைத்தார்கள். அது இன்றைக்கு தமிழகத்தில் ஐயா எடுத்து வைத்த அந்த முழக்கம், ஐயா எடுத்து வைத்த நெல் திருவிழாவோட துவக்கம், 22,626 விவசாயிகளை தமிழ்நாட்டிலே பாரம்பரிய நிலையும் இயற்கை வேளாண்மையும் செய்ய
தூண்டுகோலாக இன்றைக்கு இருந்திருக்கின்றது. அப்படி செய்யப்படுகின்ற இந்த விவசாயிகள்லாம் ஏதோ விவசாயிகளாக மட்டுமல்ல, அவர்களும் அந்த உற்பத்தி செய்கின்ற நெல்களை அரிசியாகவும் அவலாகவும் மதிப்பு கூட்டி விற்கின்ற வணிகர்களாகவே இன்றைக்கி மாறியிருக்கின்றார்கள். இன்றைக்கு உற்பத்தி செய்கின்ற இயற்கை வேளாண் உற்பத்தி செய்கின்ற விளைபொருட்களை சென்னை போன்ற மாநகரங்களிலே மிகப்பெரிய அளவிலே மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றிருக்கின்றன. அதே நேரத்தில் அதிலேயும் சில தவறுகள் நடந்து நுகர்வோர் மத்தியிலே ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த எல்லாம் கருத்தில் கொண்டுதான் இன்றைக்கு விவசாயிகளே நேரடியாக உற்பத்தி செய்து நுகர்வோர் மத்தியிலே கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று இன்னொரு விஷயம், இந்த நெல் திருவிழா என்பது ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 30-31 ஒவ்வொரு ஆண்டும் ஐயா வைத்த தேதி, அதை ஒரே முறை வைத்த தேதி தொடர்ந்து அது நடத்தப்படுகிறது வருகிறது. கிட்டத்தட்ட 3000-5000 விவசாயிகள் கலந்து கொண்டு அந்த விதைநெல்லை பெற்று செல்கிறார்கள். எங்களுடைய நோக்கம் 2 கிலோ விதைநெல்லை உழவர்களுக்கு கொடுத்து திரும்ப 4 கிலோ வாங்குவது. அந்த நெல்கள் மூலம் விவசாயிகளிடத்திலே பரப்புவது என்ற நிலையிலே ஏற்படுத்தியிருக்கின்றோம். பாரம்பரிய நெல் என்று சொன்னால், நான் காலையிலே சொன்னது போலவே திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன், நெல் என்பது நம்முடைய உணவுப் பொருள் மட்டுமல்ல, நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு இவைகளெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இன்றைக்கு இருக்கின்றன. ஒவ்வொரு நெல்லும் ஒவ்வொரு மருத்துவ குணம் கொண்ட வகைகளாக இருக்கின்றன. எந்த நெல் எப்போ சாப்பிடணும்னு இருக்குது. மகளிர் எப்போ சாப்பிட்றது, திருமண காலத்தில் மணமக்கள் எப்போ சாப்பிட்றது, மகப்பேறு காலத்தில் மகளிர் என்ன சாப்பிட்றது, குழந்தைக்கு பால் கொடுக்கறது என்ன நெல் சாப்பிட்றது, இப்படி அடுக்கி கொண்டே போகக்கூடிய பல்வேறு வகையான நெல்லாம் இன்றைக்கு மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆக உணவே மருந்து, மருந்தே உணவு என்று சொன்னது நாம் சாப்பிடுகின்ற உணவிலே அந்த மருந்தாக அது நமக்கு இருக்க வேண்டுமே தவிர நாம் மருத்துவமனையை நாடக்கூடக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய நாட்டிலேயே மிகப்பெரிய வளர்ச்சி என்று சொன்னால் மருத்துவமனை தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மருத்துவமனையில் ஏற்படுத்தியது. அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லி விஷங்களுமாக நம் முன்னே நிற்கின்றது. வேளாண் பல்கலைக்கழகமும் வேளாண்மை துறையும் தொடர்ந்து 2 கேள்விகளை முன்வைக்கின்றது. ஒன்று சொல்கிறது, நாட்டு மக்களுடைய அதிகரிப்புக்கு ஏற்ப மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு கொடுக்க முடியுமா, இயற்கை விவசாயத்தால் உணவு கொடுக்க முடியுமா, அதனால தான் மரபணு மாற்று தொழில்நுட்பம் போன்ற தொழில்நுட்பங்களெல்லாம் கட்டாயமாக கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் சொல்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். அப்படி என்றால் இயற்கை வேளாண்மையிலே அவர் மகசூல் எடுக்க முடியாத நிலை என்று சொல்கின்றார்கள். அப்படி இல்லை, அந்த மகசூலை எடுக்க முடிகின்ற நிலைப்பாட்டை இன்றைக்கு விவசாயிகள் பல்வேறு தளத்திலே இன்றைக்கு உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். இன்னொன்று சொல்கிறார்கள், இயற்கை வேளாண்மையை சாத்தியமா என்று சொல்லும்போது அன்றைக்கு நம்மிடம் அவ்வளோ கால்நடைகள் இருந்தது, தொழுவுரம் இருந்தது, இயற்கை வேளாண்மை சிறப்பாக செஞ்சோம், இப்போ முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பசுமாடு இருந்தால் 32 ஏக்கருக்கு தேவையான இடுபொருளை ஒரு விவசாயி தயாரிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பத்தை நம்மாழ்வார் நமக்கு வழிகாட்டிட்டு போயிருக்காரு. இன்றைக்கி நம்முடைய விவசாயிகளாக அதில் கையில் எடுத்திருக்காங்க. இன்றைக்கு தமிழக அரசு விவசாயிகளுக்கு கிராமங்களில் மாடு கொடுக்குறோங்கிறாங்க, இலவச மாடுன்னு. அந்த மாடு யாருக்கு கொடுக்குறாங்கிறது தான் பிரச்சனை. அந்த மாட்டை வளர்த்து பொருளாதாரத்தில் மேம்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துருந்தா அந்த மாடு கொடுக்குற திட்டம் சிறப்பாக இருந்திருக்கும். ஏதோ கட்சிக்காரனுக்கு கொடுக்கணுங்கிற நோக்கத்தோடு, யாருக்கோ கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் அந்த மாட்டை கொடுத்ததுனால மாட்டை ஓட்டி வந்து பால் கறக்கிறவர்களும் பாலை குறைந்து குடித்து விட்டு அடிமாட்டுக்கு மாட்டை வைத்துவிட்டு நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு திட்டங்களெல்லாம் இன்றைக்கு தீட்டப்படுகின்றது. மிக ஒரு மோசமான நிலையிலே நாம் இருக்கின்றோம். இயற்கை வேளாண்மையும் பாரம்பரிய நெல்லும் தான் நம்முடைய விவசாயிகளையும் காப்பாற்றும், நுகர்வோரையும் காப்பாற்றும் என்ற நிலையிலே நீங்களெல்லாம் இயற்கை வேளாண்மைக்கு பாரம்பரிய உணவுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு இருக்கின்றோம். எந்த அளவுக்கு நுகர்வோருக்கு தேவையோ அந்த அளவுக்கு நுகர்வோர்கள் விவசாயிகள் உற்பத்தி பண்ண தயாராக இருக்கின்ற நிலையிலே நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். நீங்கள் உங்களில் எவ்வளவு பேர் ரேஷன் கடை அரிசியை சாப்பிட்றீங்கன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் ஒரு புள்ளி உரம் தமிழ்நாட்டில் எடுத்தோம், 72% பேர் அந்த ரேஷன் அரிசியை சாப்பிட்ல அப்படின்னாங்க, தகவல் கிடச்சிச்சு. அப்போ அந்த அரிசியை என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த அரிசியை வாங்கி பழைய இரும்புக்காரன் மாதிரி இரும்புக்காரன் வர்றான், அவன்கிட்ட கொடுக்குறாங்க. இது கிராமத்துலேயும் நடக்குது, பல இடத்துல நடக்குது. சென்னை வாசிகள்கிட்ட கேட்டால் எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரங்களுக்கு அந்த அரிசியை கொடுத்தா தான் வேலைக்கே வர்றாங்க, அதனால் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆக 72% அரிசியை அந்த ரேஷன் கடை வாங்கி வாங்குகிற நுகர்வோர் சாப்பிட்றதில்லை.
அப்போ இந்த அரிசி எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி ரேஷன் அரிசியே போயிட்டு திரும்ப மறு உற்பத்தியாக மறு சுழற்சியாக நம்முடைய பைகளிலே திரும்ப வருகின்றது. இந்த அரிசிகளை ரேஷன் கடைகளில் கொடுக்கப்படுகின்ற அரிசிகளை நாம் என்ன அரிசி கேட்கின்றோமோ அந்த அரிசிக்கான பை மட்டும் அந்த கம்பெனிக்கு போனால் போகிறோம். கடைக்காரர் வந்து ஜீரக சம்பா வேணும், பொன்னி வேணும், ஆந்திரா பொன்னி வேணும், கர்நாடகா பொன்னி வேணும், இவர் பேர் மட்டும் பிரிண்ட் பண்ணி பை மட்டும் தான் போகுது. எல்லாம் ஒரே ரேஷன் அரிசி திரும்ப பாலிஷ் பண்ணி உங்கள்கிட்ட வருது. அதுக்கு நேரடியாக அந்த அரிசியை சாப்பிட்லாம். ஒன்று, பச்சை அரிசி அரைச்சி ஒரு பையிலேயோ ஒரு வீட்டிலே வச்சோம்னா 2 மாதத்தில் வண்டு வரும். புழுங்க அரிசினா 3 மாதத்துக்கு மேலே உள்ளே வந்துடும். அப்போ அந்த அரிசியை பாதுகாக்கணும். இன்றைக்கி வர்ற பையரிசியில் 2 வருஷம் ஆனாலும் சரி 3 வருஷம் ஆனாலும் அதில் வண்டு வராது, எதுவும் வராது, அவ்வளோ பாதுகாப்பாக அந்த பையை பேக் பண்ணுறப்படுது. அதில் என்ன தெரியுமா இருக்குது, செல்ஃபாஸ்ன்னு என்ன சொல்லக்கூடிய மிக மிக மோசமான உலக நாடுகளெல்லாம் தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லி விஷம் அந்த ஒவ்வொரு பையரிசிலையும் உள்ளார அதை பாக்கெட் பண்ணி போட்டிருக்கேன். டிஸ்பேப்பரில் கொஞ்சோண்டு ஒரு தோரம்பருப்பு அளவில் எடுத்து மடித்து அதில் உள்ளர போட்டு அந்த பேக் பண்ணி வச்சுட்டா 2 வருஷம்னா 3 வருஷம்னாலும் அதை ஒன்றும் ஆகாது, பூச்சி பிடிக்காது. அப்போ செல்ஃபாஸுங்கிறது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு பூச்சிக்கொல்லி விஷத்தை நம்முடைய பையரிசிங்கிற பெருமையில் இன்றைக்கி அந்த அரிசியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த அரிசியை பற்றி தெரியணும்னா உங்கள் வீட்டில் அந்த அரிசியை களைஞ்சி பாருங்கள், அப்படியே பால் மாதிரி ஒரு வாத வில்லு வில்லேன்னு வரும். இப்படிப்பட்ட ஒரு உணவுப் பொருளே அவ்வளோ மோசமான நிலை இருக்குது. இயற்கை வேளாண்மையில் கூட இருந்தாலும் கூட நல்ல பொருளை வாங்கி சாப்பிடுங்க. ஒரு ஆரோக்கியமான வாழ்வையும் நாம் வாழ்வதோடு நம்முடைய எதிர்கால சந்ததியினர்கள், நம்முடைய காலகட்டம் என்பது இருந்தாலும் கூட நம்முடைய குழந்தைகளுக்காவது இந்த உணவுகளெல்லாம் நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுவதோடு நான் இன்னொரு வித கருத்தை சொல்வதற்கு விளைகின்றேன். இன்றைய நெல் அந்த ஸ்டால் கண்காட்சியிலே நிறைய விவசாய மக்கள்லாம் பார்த்துருக்காங்க. அதில் வந்து 416 பேர் ஆதரங்க நெல் திருவிழாவில் கலந்துக்கிறோன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சியில் ஒரு போராட்டத்தில் இவ்வளோ பேர் கலந்துக்கிறேன்னு சொன்ன ஒரு நிகழ்வை சென்னையிலலாம் பார்த்துருக்கேன். மிக ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ அதில் சொல்கிறாங்க நிறைய பேர் நாங்கள் வந்து அதை பார்க்குறதுனாலும் வர்றான்ருக்காங்க. சில பேர் விவசாயத்துக்கு எங்களுக்கு கிராமத்தில் இருக்க அங்கே கொண்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை இந்த நிகழ்வு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. பூலோக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா நெல் ஜெயராமன் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யுனெஸ்கோ வந்து இந்த வருடத்தை வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் சாயில் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதை பற்றி பேசுவதற்கு ஐயா சுல்தான் இஸ்மாயில் அவர்களை அழைக்கிறேன். எல்லோருக்கும் மாலை வணக்கம். பூலகின் நண்பர்களோடு என்னுடைய தொடர்பு, பழைய தொடர்பு. அவங்க வந்து ஆக்சுவலாக என்னுடைய புக்கு அர்த்தம் புக் கூட தமிழாக்கம் பண்ணது அவங்க தான். நம்ம நம்மளவர் அண்ணாச்சியோட 1983 முத இந்த இயற்கை விவசாய கூட்டம் ஒன்று நம்ம கேரளாவில் நடத்தணும், கொச்சினில். அப்போ வந்து யாருமே வரமாட்டேன்ட்டாங்க. போய் அங்கே வந்து நிறைய பேர் போய் கேட்டு அவங்கள வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்க வாங்கன்னு சொன்னால் ஒரு 4-5 பேர் வந்து கூட உட்காந்து கேட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு இயற்கை விவசாயம் இருக்குதுன்னு சொல்லும்போது இவ்வளோ பெரிய கூட்டம் வரதே எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இன் லைஃப் அண்ட் தட் இட் செல்ஃப் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் அபவுட் இட். அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில் வந்து ஒரு பக்கம் நம்மளவர் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து தற்செயலாக வந்து சில நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையில் இப்போ நடக்கும்போது, நேற்று வந்து ஒரு குழந்தைங்களுக்காக ஒரு கருத்தரங்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த குழந்தைங்களெல்லாம் வந்து இந்த சூப்பர் சிங்கருங்கிற பேரில் போட்டு எல்லோரையும் அழுவ வச்சு கலாட்டம் பண்ணிட்டு சுற்றுறாங்க. அதுக்கு பதிலாக வந்து அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து சூப்பர் சயின்டிஸ்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு குழந்தைங்கள்லேருந்து சயின்டிஸ்ட் யார் முன்னுக்கு வர முடியுங்கிற ஒரு நிகழ்வு ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைக்கி அது ஷூட்டிங் முடிச்சு நேராக வர்றதால தான் இந்த கோலத்தில் வந்து நிற்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து எனக்கு. இப்போ அங்கே வந்து நேற்று நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு மாணவர் வந்து 7ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவர் வந்திருக்கிறார். இங்கே பார்த்தேன் நான், சுபாஷ் சந்திர போஸ். எங்கேப்பா ராஜா? அவர் வந்து அங்கே ஏறி அங்கே முன்னுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு இயற்கை விவசாயி அப்படின்னு பேசுகிறாரு. ரொம்ப பெருமையாக இருந்தது இந்த மாணவர் தான். அது வர இருக்கும், சீக்கிரமாக சீக்கிரமாக ஓடு ஓடு ஓடு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுடைய வருங்காலம் கண்டிப்பாக சேஃபாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இந்த குழந்தை தான் இவர் வந்து ஒரு இதை ஆரம்பித்து அந்த மில்லட் கிரைண்டிங் மெஷின் ஒன்று ஆரம்பித்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாரு. 7ஆம் கிளாஸ் படிக்கிறாரு. தேனி தானே புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கிறாரு. பாராட்டுகள். ஓடு ரைட். அவங்க குடும்பமும் அவங்கள வந்து ஒத்துழைக்குது. இது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து புதுவிதமான ஆராய்ச்சிகளும் ஆரம்பித்து பண்ணியிருக்கும்போது இந்த கல்லூரியில் வந்ததால், இந்த கல்லூரிக்கு நான் ரிசர்ச் டைரக்டர் இருந்தேன் 10 வருஷம்.
அப்போ வந்து இங்கே வந்து பிஎஸ்சி படித்த நுண்ணூறு படித்த ஒரு மாணவி வந்து இப்போ பிஹெச்டி பண்ணுறாங்க, ஆராய்ச்சி பண்ணுறாங்க ரமாலட்சுமி அப்படின்ட்டு. அவங்களுடைய புது ஆராய்ச்சியில் வந்து நுண்ணுயிரையும் மண்புழையும் உபயோகித்து எப்படி ஒரு அதாவது மோசமான ஒரு மண்ணை எவ்வளோ சீக்கிரமாக சீர்திருத்த முடியுங்கிற புதுவிதமான ஒரு ஆராய்ச்சி கூட நடந்திருக்கு. அவங்கள வந்திருக்கிறாங்க, இங்கே நிற்கிறாங்க அவங்க ரமாலட்சுமின்ட்டு. இவங்களெல்லாம் பார்க்கும்போது, இங்கே வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து வி ஆர் ஷுவர் அந்த காலத்தில் வந்து யாராவது கோவம் தான் மண்ணா போ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி மண்ணா போனால் ஒரு சிறப்பான பேச்சு, கண்டிப்பாக முன்னேற முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. என்ன என்று ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, இந்த குழந்தைங்களை கூப்பிட்டு மண்ணுக்கும் மணலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்குங்க இன்றைக்கி இருக்கிற நிலமையில். குழந்தைங்க கூப்பிட்டு மண்ணுன்னு சொன்னால் மணலுங்கிறான், மணலை கேட்டால் மண்ணுங்கிறான். இந்த வித்தியாசம் கூட கொடுக்காத காரணம், இங்கே சேர்ந்துருக்கிற பெற்றோர்கள் எங்களெல்லாம் அவுத்துவிட்ட மாதிரி அவுத்துவிட்டாங்கம்மா. அந்த காலத்தில் போய் கோலி விளாடணும், பம்பரம் விளாடணும், கபடி விளாடணும், நொண்டி விளாடணும், உழுந்தோம் வாரணும், மண்ணிலே தான் வாழ்ந்தோம். இன்றைக்கும் சிறப்பாக இந்த வயசில் நிற்கிது பேசுகிறோம். நீங்கள் மண்ணில் கையை போடாதரான்னு சொல்கிறீங்க, எல்லா வியாதியும் வருதுமா. தயவுசெய்து மண்ணோடு விளையாட விடுங்க குழந்தைங்களை முதல்ல. லெட் தம் ஃபீல் த சாயில். அந்த மண்ணோடு நாங்கள் எப்படி கொண்டு வர முடியுங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். இதை வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா எடுத்த உடனே மண்ணை தொடாத மண்ணை தொடாதன்னு சொல்லியே நாங்கள் கெடுத்து விட்டுறோம். நீங்கள்லாம் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும், மண் வந்து நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. நிறைய பேர் இங்கே வந்து நான் அப்படியே நடந்து வரும்போது, அந்த காலத்தில் வந்து ஒருத்தர் கூட கடை கிடையாது, நீங்கள் நிறைய கடை இருக்குது அதிகம் பார்க்குறேன்னா. ஆனால் நடந்து வரும்போது ஒருத்த தாய் குலம் வந்து கேட்குறாங்க, செடியை எப்படி வளர்க்குறதுன்னு கேட்குறாங்க. இப்போ உங்கள் மண் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் பரிசோதனைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. உங்கள் மண்ணில் எந்த அளவுக்கு மணல் இருக்குது, எந்த அளவுக்கு சவுடு இருக்குது, எந்த அளவுக்கு அதில் வந்து கழிப்பு இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு பாட்டில் ஒன்று எடுத்துக்கங்க, பிளாஸ்டிக் பாட்டிலோ கண்ணாடி பாட்டிலோ, ஆனால் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். அதில் பாதி அளவுக்கு மண்ணை போடுங்க, பாதி அளவுக்கு தண்ணியை சேர்த்துருங்க, நல்லா குளிக்க வச்சுருங்க. மறுநாள் காலையில் பாருங்கள் கீழே எந்த அளவுக்கு சேருதோ அது மணல், அதுக்கு மேலே எவ்வளோ இருக்கோ அது சவுடு, அதுக்கு மேலே எவ்வளோ இருக்கோ அது கழிப்பு, அதுக்கு மேலே என்ன இருக்கோ ஆர்கானிக் மேட்ரு. இது தெரிஞ்சால் நமக்கு போகிறோம். இதை வச்சுக்கிட்டே நீங்கள் பல ஆராய்ச்சியை செய்யலாம், பல விதமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணலாம், பல விதமாக நீங்கள் கொண்டு போகலாம். ஆனால் பார்க்கும்போது இன்றைக்கி மண்ணுடைய நிலைமை என்ன இருக்குன்ட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். இந்த ஆப்பிள் பழம் கொடுங்க, இப்படி வந்துடுங்க. இல்லைன்னு ஐயா, இது என்னங்க, இது என்ன, இது ஆப்பிள். கொஞ்ச நேரத்துக்கு இதை வந்து ஒரு நம்மளுடைய பூமியாக நினச்சிக்குவோமா, நம்மளுடைய பூமி. அப்போ இது என்னங்க, இது பூமி. இந்த பூமியை நாளாக வெட்டுங்க. இந்த பூமியை வந்து நாங்கள் நாளாக வெட்ட போகிறோம், பூமியை நாளாக வெட்ட போகிறோம். எத்தனை பீஸுங்க, இந்த கையில் ஒன்று இருக்கு, எத்தனை எத்தனை சதவீதம், 3.75% ஆவரேஜாக பூமியில் இருக்குது என்னங்க, தண்ணி. 25% தான் நம்மளுடைய நிலம், நல்லா புரிஞ்சுக்கிங்க. 25% தான் நம்மளுடைய நிலம். இந்த நிலத்தை ரெண்டாக பிரிக்க போகிறேன், பாதி நிலம். ஆனால் மனிதன் வாழ முடியாது, பாலைவனங்கள் பாறைக்கற்கள் அந்த மாதிரி இடங்கள், மனிதன் வாழ முடியாது. மனிதன் வாழக்கூடிய நிலம் இவ்வளோ தான். இதை நாளாக வெட்ட போகிறேன். 3, மனிதன் வாழலாம் ஆனால் வேளாண்மைக்கு ஏற்ற நிலம் கிடையாது. யூ கான்ட் டூ அக்ரிகல்ச்சர் இன் திஸ் லேண்ட். 32 1/2 மனிதனும் வாழலாம் வேளாண்மையும் செய்யலாம். இதை தான் இப்போ பிளாட் போட்டு விற்கிறாங்க. இதிலேருந்து மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுக்கிறேன், மேலே இருக்கிற அந்த தோல். இதுதான் ஐயா மேல் மண், டாப் சாயில். இதுதான் எங்களுக்கு உணவு கொடுக்குது. இந்த டாப் சாயில் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். 1 inch இயற்கையாக உருவாகிறதுக்கு ஆவரேஜ் 250 வருஷம் ஆகுது. இந்த 1 inch மண்ணை எப்படி பாதுகாக்க போகிறீங்க, சிந்திக்க ஆரம்பிங்க. ஒவ்வொருத்தரும் சிந்திக்க ஆரம்பிக்கணும். வீட்டில் தோட்டம் வைக்கிறது பெருசு கிடையாது, வீட்டில் அந்த மாதிரி வேலை பண்ணுறது பெருசு கிடையாது. இதெல்லாம் சிந்தித்து நீங்கள் வந்து முன்னுக்கு கொண்டு வரணும். ஏன்னா சாயிலு மண்ணுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மாதிரி பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, மக்கள் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில், ஏன் ஐயா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில், நான் வந்து அது UGLY தான் படிப்பேன் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து அது ஒரு மினரல் மேட்டர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது உயிரற்ற பொருள். சரி ஐயா, உயிரற்ற பொருள், அப்போ மண்ணுக்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு.
நமக்கு வந்து எல்லா விதமான பொருட்கள் இருக்கு இல்லையா, டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கா, என்ன மருத்துவரையா இருக்குது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், எஸ்க்ரிட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இதெல்லாம் லிவிங் ஆர்கனிசம். மண் செத்து போச்சு, மண்ணில் ஒன்றும் கிடையாதுங்கிறாங்க. ஒரு நாய் செத்து கிடக்குது, ரெண்டு நாளைக்கு அப்புறம் அப்படியே மண்ணு மேலே கிடக்குதுன்னா, ரெண்டு நாளைக்கு அப்புறம் மூணு நாளைக்கு அப்புறம் என்ன வருதுங்க நமக்கு, துர்நாற்றம் வருது. அதுவே ஒரு குழியை வெட்டி அந்த நாயை உள்ளார புதைச்சிட்டோன்னா, மூடிட்டோன்னா, துர்நாற்றம் வருதுங்களா? ஏன், என்னாச்சு என்னாச்சு? நுண்ணுயிர் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருது. ஏன், நம்ம வயிற்றுலேயே நுண்ணுயிர் தானே இருக்குது. அப்போ என்ன, மண்ணுக்கு மட்டும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இல்லையா? கபில் தேவ் வந்து இருக்கும்போது கேப்டனாக அவருடைய ஷூவை கொண்டு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காமிச்சார், மை ஷூஸ் ஆல்சோ ரெஸ்பயர் ஜூதேபி சாஸ் லெத்தேஹே அப்படின்னார். அவருடைய ஷூவே ஆக்சிஜன் எடுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே கொடுக்குதுன்னா, மண்ணில் மட்டும் ஆக்சிஜன் எடுத்து கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கலையா? ஏன், நம்ம காலில் அடிபடுது ஐயா, வயலில் நீங்கள் நடக்கும்போது காலில் அடிபடுது. ஏதோ ஒரு மருத்துவம் சாப்பிட விரும்புகிறீங்க, அந்த மருத்துவம் நேராக காலுக்கு கொடுப்பீங்களா இல்லை வாயால் சாப்பிடுவீங்களா? இவர் வாயால் சாப்பிட வரங்களா, காலில் அடிபட்டிருக்கு வாயால் சாப்பிடுவீங்கிறாரு. அப்போ வாயால் சாப்பிட்டா எப்படிங்க ஐயா காலுக்கு போகுது? ரத்த ஓட்டம் வழியாக போகுது. இப்போ வீட்டில் இருக்கிற செடியை நான் ஒவ்வொரு நாளும் வெளியே எடுத்து அதோடைய வேரை ஊட்டி விட்றீங்களா, இல்லை மேலேருந்து ஊற்றினா கீழே போகுதுங்களா? தானியாவை மேலேருந்து ஊற்றினா தானாகவே கீழே போகுது. ஏன்னா மண்ணுக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம் உண்டு. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு பிரேக் விட்டாருன்னா எல்லோரும் கொஞ்சம் அப்படியே தேடுவோம் எங்கே போகிறது அப்படின்ட்டு. ஏன்னா பள்ளிக்கூடத்துலேருந்து கிளாஸ் போர் அடிச்சுன்னா அப்படி தான் போய் பழக்கம். அப்போ நம்ம எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் இருக்குது. மண்ணில் வந்து சால்ட் கண்டென்ட் அதிகமாகச்சுன்னா அந்த சால்ட்டை உள்ளார கொண்டு போகாதுங்க, சால்ட்டை கொண்டு வந்து வெளியே தள்ளும், மேலே தான் வெள்ளையாக வரும். என்ன மாதிரி உங்களுக்கு டிஷ்யூ கல்ச்சர் வந்தாலும் அந்த செடியை கொண்டு போய் மண்ணில் வச்சா தான் பிளசன்டல் கனெக்ஷன் வரும், செடி வளரும். இத்தனை பொருட்கள் இருக்கும்போது மண்ணுக்கு மட்டும் உயிர் இல்லையா? சரி, மண்ணுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டே வரும்போது அதில் தான் மண் வாசனை வருது. மண் வாசனை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா? மண் வாசனை உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? சுத்தமாக கிடையாது. மண்ணுக்கு சுத்தமாக வாசனை கிடையாது. மண்ணை எடுத்து நல்லா மோந்து பாருங்கள், மண்ணுக்கு மண்ணை எடுத்து நல்லா காய வச்சு ரெண்டு நாள் வெயில்ல, அதுக்கப்புறம் மோந்து பாருங்கள், அதில் சுத்தமாக வாசனை கிடையாது. மழை பெஞ்சா வருது இல்லைங்க? வருதா இல்லைங்களா? எல்லாரையும் ஸ்கூலுக்கு திருப்பி அனுப்பிடுவோம். ஸ்கூல் டீச்சர் சொல்லியிருக்கிறாங்க, தண்ணிக்கு வாசனை கிடையாது, டேஸ்ட்டு கிடையாது, ஸ்மெல்லு கிடையாது. அப்போ தண்ணிக்கும் வாசனை கிடையாது, மண்ணுக்கும் வாசனை கிடையாது, ஆனால் மண் வாசனை உண்டு. ஏன்னா அதை கொடுக்கறது யாருன்னா, மண்ணில் வாழ்கின்ற நுண்ணுயிர்களும் உயிரினங்களும் கொடுக்கறது தான் அந்த மண் வாசனை. இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம் ஐயா, அந்த ஊரில் வந்து ஒரு சின்ன குளம் இருக்குது, அந்த குளத்தில் ஒரு அழகான மீன் போகுது. அந்த மீனை கொண்டு போய் என் நண்பர்கள்ட்ட காமிக்கணும் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம். அங்கே கரண்ட்டு கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஆனால் சமைச்சு சாப்பிட்றதுக்கு மட்டும் எல்லாத்தையும் கொண்டு போயிருக்கிறோம். அந்த மீனை நான் கையில் எடுத்தேன், மீன் செத்து போச்சு. இப்போ அந்த மீனை கொண்டு போய் என் நண்பர்கள்கிட்ட மூணு நாளைக்கு அப்புறம் காமிக்கணும், என்ன செய்வேன் சொல்லுங்கள் தாய்மார்களை? என்ன செய்வோம்? தண்ணியில் போட்டால் அழுகி போயிடும், செத்து போச்சே. உப்பு போட்டு காய வைப்பீங்க. அப்போ உப்பு போட்டு காய வச்சு அந்த மீன் மீனாக இருக்குமா, கருவாடாக மாறிடுமா? அப்போ இவ்வளோ உயிருள்ள மண்ணை கொண்டு போய் உப்பை கொட்டு கொட்டுன்னு கொட்டினா மண் என்னவாயா மாறுது? கருவாடாக மாறுது. இந்த கருவாடாக மாறாமல் இருக்கணும்னா நம்ம வி ஹாவ் டு மூவ் டுவர்ட்ஸ் ஆர்கானிக் இன்புட்ஸ் அண்ட் சேஞ்ச் ஆர்கானிக் இன்புட்ஸ். ஏன்னா ஆர்கானிக் இன்புட்ஸில் வந்து இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கிறது உலகத்துக்கே தெரியும். நம்ம ஆர்கானிக் மேட்டர் மண்ணில் வந்து அட்லீஸ்ட் 4-5% இருக்கணும். இன்றைய ஆவரேஜ் நம்ம நாட்டில் வந்து 0.4%. இது நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணோம். அந்த மண்ணில் வந்தது தான் மண்புழு. இப்போ மண்புழுன்னு சொன்னோடனே வெர்மி கம்போஸ்ட் தானா, இதுவாக அதுவாக சண்டை போட்டு தொலையாதீங்க. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சுங்க. நேச்சுரல் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங், பெர்மா கல்ச்சர், இந்த கல்ச்சர் எல்லாம் சேர்ந்து ஒரு வழியாக போங்க ஐயா. கடைசியில் கெமிக்கல் ஃப்ரீ ஃபுட்டை வந்து சாப்பிட்ணும். அப்போ அந்த மாதிரி ஒரு மண்புழு வருதுன்னா நம்ம மண்ணில் மண்புழு வரணும், நம்ம மண்ணில் மண்புழு வரணும், அதுதான் முக்கியம். நிறைய குழந்தைங்க இங்கே சேர்ந்து இருக்கிறீங்க, வந்திருப்பீங்க. நீங்கள் 10ஆம் வகுப்பு புக்கில் படிச்சிங்க பாருங்கள், 10ஆம் வகுப்பு அறிவியல் புக்கில் படிச்சிங்களே, வெர்மிடெக்ங்கிற வார்த்தையை உருவாக்கியவர் சுல்தான் இஸ்மாயில் என்று அவன் தான் உங்கள் முன்னால் நிற்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன். அப்போ மண்ணுக்கு மண்புழு வரணும்னா எப்படின்னா, எப்படி ஒரு ஒரு வைத்தியர்கிட்ட போகிறோம், தான் சிவராம சார் வச்சிருக்கிற டாக்டர் வந்திருக்கிறார் வைத்தியர். இந்த சித்த வைத்தியர்கிட்ட போன உடனே இவர் ஸ்டெதோஸ்கோப் வைக்க மாட்டார், என்ன தொட்டு பார்ப்பாருங்க,
நாடி தொட்டு பார்ப்பார். நாடி நல்லா இருந்துச்சுன்னா ஏன் உடம்பு நல்லா இருக்கு போயிட்டு வாங்க அப்படின்வாரு. நாடி சரியில்லைன்னா மருத்துவம் கொடுப்பார். அதே மாதிரி தான் மண்ணுக்கு நாடி மண்புழு. அந்த மண்ணில் மண்புழு வந்துருச்சுன்னா அங்கே இருக்கிற மண்புழு, நீங்கள் போடுற மண்புழு கிடையாது, அங்கே இருக்கிற மண்புழு அந்த மண்ணில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த மண் சுகாதாரமாக இருக்குன்னு அர்த்தம். இதை வந்து நாங்கள் பார்த்துக்கணும், பார்த்து கொண்டு போகணும். எனக்கும் லிமிட்டெட் டைம்ஸ் தான், ஏன்னா இது வந்து நான் சொல்லலை, மனோன்மணியன் சுந்தரனார் அந்த காலத்தில் பாடிட்டு போயிட்டார். எம்மண்ணாயினும் நல்மண்ணாக்கும் நாங்கள் குழுவேன்னு பாடிட்டார். ஸோ அதே மாதிரி நமக்கு மண்ணை கொண்டு போகணும். இது என்ன இருக்குன்னா இன்னொன்று சில ரெண்டு மூணு வார்த்தைக்கு மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். உங்கள்கிட்ட மாட்டை எண்ணிக்கை கால்நடையை நாங்கள் வந்து நிலத்தை விட்டு அனுப்பணுமோ அன்னிலேருந்து எங்களுடைய அழிவு காலம் ஆரம்பிச்சிருது. இப்போ மாடை வந்து பொங்கல் மாட்டு பொங்கல் அன்றைக்கி மட்டும்தான் சிந்திச்சு பார்க்குறோம், அதுக்கப்புறம் யாரும் யோசிக்கிறது கிடையாதுங்க. தயவுசெய்து மாட்டை மீனி கொண்டு வரணும், ஏன்னா லக்ஷ்மி பூஜை பண்ணுறோம், மாட்டுடைய பின்பகுதியில் தான் லக்ஷ்மி உட்கார்ந்துருக்குறாங்க, எல்லாருக்கும் தெரியும். பூஜை பண்ணும்போது மாட்டுடைய பின்பகுதியில் தான் பூஜை பண்ணுறோம். ஏன் அந்த சிறப்பு என்னன்னா, சாணத்திலேருந்து தயாரிக்கப்பட்ட எருவோட சிறந்த எரு எதுவும் கிடையாது, கோமியத்தோட சிறந்த பூச்சி வெரைட்டி எதுவும் கிடையாது. அதனால் பூஜை பண்ணி மாட்டிலேருந்து சாணத்தையும் கோமியத்தையும் எடுத்தோம். இன்றைக்கி மாட்டு பொங்கல் அன்றைக்கி மட்டும் பெயிண்ட் அடித்து பூஜை பண்ணி வெரைட்டி விட்டு திரும்பி கொண்டு போய் ரசாயனத்தை கொட்டுறது சரியான வழிமுறையே கிடையாது. இது மீண்டும் நாங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கணும். நிறைய பொருட்கள் நாங்கள் சேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நம்மாழ்வார் சொன்னது எனக்கு ஒரு ஞாபகம் வருது, ஏன்னா நாங்கள்லாம் அந்த காலத்தில் உட்காந்து ஒரே அரட்டாச்சின்னு இருப்போம். அதுக்கப்புறம் நீங்கள்லாம் பார்க்கும்போது பெரிய அவர் வந்து நண்பர்களாக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக பழக்கம். அப்போ அவர் சொல்லுவார், நுனி வீட்டுக்கு நடு மாட்டுக்கு அடி மண்ணுக்கு. அதாவது எந்த ஒரு வேளாண்மை நீங்கள் செஞ்சாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேடி கல்டிவேஷன் நெல் வளர்க்குறீங்கன்னா நுனி மேலேருந்து அறுவடை செய்கிறது வீட்டுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு, நடுவில் இருக்கிறது மாட்டுக்கு, அடியில் இருக்கிறது மண்ணுக்கு. அப்போ தான் அந்த மண்ணிலேருந்து நுண்ணுயிர்கள் வளரும். இதை மீண்டும் நாங்கள் கொண்டு வரணும், நல்லா பழைய கொண்டு போகணும். இதிலெல்லாம் இது சொல்லும் முடிக்கிறது மீது இந்த இன்டர்நேஷ்னல் இயர்ஸ் ஆஃப் சாயில்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. சாயில்ஸ் நாட் சாயில், ஏன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக. எப்படி ஒரு இயற்கை விவசாயி இதை பண்ணி எப்படி சஸ்டெயின் பண்ண முடியும் எங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பேப்பரில் செஞ்சு காமிச்சிட்டு நான் உட்காந்துறேன். ஒரே ஒரு சின்ன டெமோ இவர் தான் விவசாயி இருக்குமா என்கிட்ட இருக்கு. இவர் தான் விவசாயி, சாதாரண கன்வென்ஷனல் அக்ரிகல்ச்சர் ரசாயனம் யூஸ் பண்ணுறாரு. இவர் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய மக்கள் மத்தியில் சமுதாயத்தில் இப்படி நிற்கிறார், சமுதாயத்தில் இப்படி நிற்கிறார். இவர் சமுதாயத்தில் இப்படி நிற்கும்பொழுது இவருக்குன்னு ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனைன்னு வந்து வரும்போது கீழே விழுந்துறார். ஆனால் இதுவே ஒரு இயற்கை விவசாயி. அந்த இயற்கை விவசாயி இன்னைக்கு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தயாரிக்கிறாரு. சில இளம் இயற்கை விவசாயிகளோட சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது சண்டிகர்லேருந்து திரும்பி வரும்பொழுது. கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, நிறைய கடைகள் ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் அவங்களும் எங்களை வந்து கெமிக்கல் ஷாப் மாதிரியே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வருத்தமாக சொன்னாங்க. இங்கே நிறைய கடைகள் இருக்குது. என்னுடைய வேண்டுகோள், தயவுசெய்து யார் யார் இளைஞர்கள் இயற்கை விவசாயம் செஞ்சு வராங்களோ அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை சரிப்பட்ட முறையில் வாங்குங்க, அவங்களுக்கு சேர வேண்டிய காசை டைமோட சேர்த்து கொடுங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு அலிகேஷன் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் சொன்னாங்க. ஒரு இயற்கை விவசாயி அந்த மண்ணை எப்படி சீர் பண்ணுறது அவருக்கு தெரியும், அங்கே இருக்கிற மூலப்பொருளே எடுத்து அவரே எரு தயாரிக்கிறார். அந்த எருவை எப்படி வச்சு அதை எப்படி கோமியத்தை சேர்த்து எப்படி ஃபார்ட்டிஃபை பண்ணுறது அவருக்கே தெரியும். அதே இருக்க விவசாயி அங்கே இருக்கிற பொருட்களை பார்த்து பூச்சி வெரைட்டிகளை தயாரிக்கிறார். பூச்சி வெரைட்டி தயாரிக்கிறதுக்கு நீங்கள் எந்த ஒரு டாக்டர்கிட்டையும் கேட்காதீங்க, எந்த ஒரு ப்ரொஃபஸர் எங்கிட்டையும் கேட்காதீங்க, பேராசிரியருக்கும் தெரியாது. ஒவ்வொரு கிராமத்துலேயும் சிறந்த பேராசிரியர் இருக்கிறார். யார்? ப்ரொஃபஸர் கோட். ஆடு, ஆட்டை கூப்பிட்டு போங்க, அப்படியே கூப்பிட்டு போங்க. ஆட்டு ஏதாவது செடியை பார்த்து ஊன்னு சொல்லிச்சுன்னா அந்த செடியை நீங்கள் எடுத்துக்கோங்க, அதில் பூச்சி வெரைட்டி தன்மை இருக்கு, அவ்வளோதான். ஸோ யூ நீட் நாட் ஆஸ்க் எனிபடி. அவர் வந்து இந்த பூச்சி வெரைட்டிகளை தயாரிக்கிறாரு.
அவரே வந்து மற்ற விதமான பொருட்கள் ஊக்கிகளை தயாரிக்கிறாரு, அறுவடை செய்கிறது எல்லாம் அவரே புரிஞ்சிக்கிறாரு, அவர் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இதுவே தான் அந்த இயற்கை விவசாயி. அதே விவசாயி, ஒரு சரியான ஒரு இயற்கை விவசாயி இப்படி இருப்பாருங்க. இந்த இயற்கை விவசாயி சமுதாயத்தில் நிற்கிறாரு, எந்த பிரச்சனை வந்தாலும் விழமாட்டார். இதுதான் ஒரு இயற்கை விவசாயியுடைய சந்தோஷம். நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பீங்கிற ஒரு நம்பிக்கையோட மண்ணை இன்னிலேருந்து ஒரு வித்தியாசமாக பார்த்து பாராட்டி அதை வந்து பாதுகாப்பீங்கிற நம்பிக்கையில் இந்த வாய்ப்பு அளித்த என்னுடைய நண்பர்கள், பூலகின் நண்பர்களும் என்னுடைய நண்பர்களுக்கு வாழ்த்து கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். மகிழ்ச்சி, வணக்கம். அடுத்தபடியாக இந்த நிகழ்வு வந்து நான்காவது வருடமாக மிக வெற்றிகரமாக நடந்து வருது. குறிப்பாக இந்த உணவு விஷயங்கள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து தொடர்ச்சியாக முதல் திருவிழாவிலிருந்து ஆரம்பித்து கடந்த 3 வருடங்கள் தமிழ்நாடு முழுக்கவே இந்த முதல் திருவிழா நடந்து முடிந்ததுக்கு பிறகு வந்து அது ஆனந்த வருடங்களின் தொடராக வருகிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள் நடந்தது. அப்புறம் இன்றைக்கி வந்து அரசாங்கமே மில்லட் விஷயங்களை வந்து திருவிழாவை ஊக்குவித்து நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இப்படி ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய நடைபெறுவதற்கு முக்கியமான ஒரு நபர் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதில் முக்கியமான நபர் பூலகின் நண்பர்களின் மிக முக்கியமான நபர் ஐயா மருத்துவர் சிவராமன் அவர்கள். அவர் இங்கே இன்றைக்கி இந்த உணவு திருவிழாவை பற்றியும் உணவு குறித்தும் ஒரு 10 நிமிடங்கள் உரையாற்றுவார். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். முதல்ல பேசும்போது வந்து நம்மாழ்வார் ஐயா நம்மோட இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு ஆரம்பித்தோம். ஆனால் நான் பார்த்தேன் நம்மாழ்வார் ஐயாவுடைய ஒரு அரசியல் கோபத்தை உதயகுமார் அண்ணன் பேசினாங்க. நம்மாழ்வார் ஐயாவுடைய இயற்கை வேளாண்மையின் முக்கியத்துவத்தை நெல் ஜெயராமன் பேசினார். நம்மாழ்வார் ஐயாவுடைய அறிவாண்மையும் நுண்ணறிவையும் பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் பேசியிருக்காங்க. நம்மாழ்வார் நம்மோடு தான் இருக்கிறார், இங்கு தான் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், அவ்வளோதான். அவருடைய செய்திகள் உள்ளே வந்திருக்கிறது, அந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளே வந்திருக்கு. தொடர்ந்து கடந்த 4-5 ஆண்டுகளாக இந்த உணவு திருவிழாவையும் சூழலியல் பார்வையான கருத்தரங்கத்தையும் சேர்த்து நடத்தி வருகிறோம். முத முதல்ல நடத்தும் போது 300 பேர் வச்சு பண்ணோம். அது இன்றைக்கு 3000 பேருக்கு மேல் இங்கே வந்திருக்கிறீர்கள். இதிலிருந்தே வந்து எவ்வளவு தூரம் இதற்கான ஒரு சூழலியல் பற்றிய ஒரு விசாலமான பார்வையும் ஒரு நுண்ணறிவும் நம் மக்களிடையே வந்திருக்கிறது என்பதை நினைக்கும்போது ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி இருக்கிறது. அதற்காக உங்கள் எல்லோருக்கும் பூவுலகின் நண்பர்கள் சார்பாக முதற்கண் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எதற்காக இந்த உணவு திருவிழாவை ஒவ்வொரு முறையும் இந்த சூழலியல் பார்வையோடு செய்து வருகிறோம், ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு இந்த கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாக தொடர்ந்து கேள்விப்படுகிற படிக்கிற நமக்கு வந்து சேருகிற விஷயங்களை கேட்கும் பொழுதெல்லாம் உண்மையிலேயே மனம் பதைபதைத்து கொண்டிருக்கிறது. நாம் எங்கே போய்கிட்டு இருக்கிறோம், எதை நம்மை தொலைத்து வருகிறோம், எதை நாம் இழந்து வருகிறோம், எங்கு நாம் சென்று கொண்டிருக்கோம் பார்த்தா கொஞ்சம் ஆழமாக பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தமான சூழல் நிறைய நிலவுகிறது. நான் கடந்த ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்ன 1.5 வருடத்திற்கு முன்னால் இங்கே அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் ஒரு கருத்தரங்கில் கேட்ட ஒரு சொற்றொடர், நான் தொடர்ந்து கடந்த 1 வருடமாக நான் பேசக்கூடிய அத்தனை கூட்டங்களிலும் இதை பேசித்தான் ஆரம்பிக்கிறேன், இங்கேயும் அதை பேசலாம் என்று நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்னால் ஒவ்வொரு முறையும் புதிதாக நிறைய நபர்களை, நிறைய நண்பர்களை பார்க்கிறேன். அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த கருத்தை நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் அவர்களுடைய பேராசிரியர் ஒருத்தங்க, அவங்க சூழலியல் ஆர்வலர் அவங்க, அவங்களும் ஒரு முறை பேசும் பொழுது ஒரு கருத்தை சொன்னார்கள். அந்த கருத்தரங்கிற்கு, அந்த கூட்டத்திற்கு கிட்டத்தட்ட 40-45 வயதை ஒட்டிய ஒரு 400 பேர்கிட்ட இருப்பாங்க. அந்த கூட்டத்தில் அந்த அம்மா பேசும்போது சொன்னாங்க, இந்த ஒரு தலைமுறை தான் தனது அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்கப் போகிறது அப்படின்னு. எவ்வளவு வேதனையான, எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு சொற்றொடர் அது. இந்த ஒரு தலைமுறை தான் தனது அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிறது. மரணமோ இல்லை நோய் கூட்டமோ இல்லை நோயில் அவதியுறுவதோ, தன் குழந்தை, தன் மக்கள், தன் தம்பி, தன்னுடைய வயதுக்கு இளையவர் ஒரு நோயால் அவதியுறுவதை தன் மூத்த இனம் பார்ப்பது எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். அந்த வேதனை மிக பரவலாக பெருகி கொண்டிருக்கிறது. ஒரு மருத்துவனாயும் ஒரு சமூகத்தை பார்க்கக்கூடிய நபராகவும் நான் தொடர்ந்து இதை பார்த்து கொண்டே வருகிறேன். எங்கு பார்த்தாலும் சர்க்கரை நோய், எங்கு பார்த்தாலும் இரத்த கொதிப்பு, எங்கு பார்த்தாலும் புற்றுநோய். புற்றுநோய் என்பது அது வரக்கூடிய வேகத்தையும், அது எந்தெந்த வகையான புற்றுநோய்கள் வருகிறது என்பதை பார்க்கும் பொழுது எப்படி இப்படி வருது. நான் என்ன மது அருந்தினேன்னா,
நான் என்ன புகை பிடித்தேனா? எனக்கு என்னுடைய பாரம்பரியத்தில் எந்த விதமான புற்றுநோய் கூறுகளும் இல்லையே, எனக்கு ஏன் புற்றுநோய் வந்தது என்று கேட்கக்கூடிய நபர்கள் ஏராளமாக பெருகிட்டு இருக்காங்க. எப்படி வந்துச்சு, என்ன காரணம் பார்த்தா, மூன்று முக்கியமான காரணங்கள். முதல் காரணம் உணவு, ரெண்டாவது காரணம் மனம், சிதைவுபட்டு இருக்கிற மனம், மூன்றாவது காரணம் சுற்றுச்சூழல். இந்த மூன்று முக்கிய காரணங்கள் தான் இந்த மாதிரி ஒரு தொற்றாத வாழ்வியல் நோய்க்கூட்டங்களான சர்க்கரை நோயிலும் இரத்த கொதிப்பிலும் மாரடைப்பிலும் புற்றுநோயிலும் உளவியல் நோயிலும் நாள்பட்ட நுரையீரல் நோயிலும் நம்மை சிக்கிக்கொண்டே வைத்து கொண்டிருக்கிறது. இந்த நாம் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு வேளை உணவும் எங்கு பயிராக்கப்படுகிறது, எப்படி பயிராக்கப்படுகிறது, எப்படி பாதுகாக்கப்படுகிறது, எப்படி பக்குவப்படுத்தப்படுகிறது, எப்படி நஞ்சுகளால் தெளித்து கடைசி வரை நம் இல்லம் வரை வருகிறது, எப்படி பரிமாறப்படுகிறது என்பது வரை அத்தனையிலும் ஏகப்பட்ட அரசியலும் வன்முறையும் பெருகி கொண்டே போகிறது. அத்தனை உணவுக்கும் அறிவியல் மூலம் பூசி நம் வீட்டிற்கு வருகிறது. அவ்வளத்துலேயும் நார்ச்சத்து நிறையா இருக்குது, சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்குது, லோ கிளைசிமிக்காக இருக்குது, இது வந்து உடல் எடையை குறைக்கும், விட்டமின்கள் நிறைந்தது, விட்டமின் D3 நிறைந்தது, கால்சியம் நிறைந்தது, இந்த மாதிரியான அறிவியல் முலாமை போட்டு வீட்டுக்கு வீடு பல்வேறு பன்னாட்டு குப்பை உணவுகள் நம் வீட்டுக்கு வந்து விழுது. அதையெல்லாம் பற்றி நாம் கொஞ்சம் கூட சிந்திக்க நேரம் இல்லாதபடி நம்மளுடைய வாழ்வியல் நெருக்கடிகள் கூடிக்கொண்டே போகிறது. இதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இவ்வளவு தூரம் பெருகக்கூடிய கூட்டம். எப்போவாவது ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் நினச்சி பார்த்துருப்போமா, தினம் ஓட்ஸ் கஞ்சி குடிப்போன்ட்டு. இன்றைக்கி சென்னை நகரத்திலேருந்து வந்திருக்கவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க. காலை வேளையில் மிகச்சிறந்த உணவாக பார்ப்பது ஓட்ஸ் கஞ்சி. ஓட்ஸ் சாப்பிட்டா அப்படியே ஒரு 0 சைஸ் இடுப்பு கிடைக்கும், நம்ம உடல் எடை மணமடன்னு குறைஞ்சிரும்னு பல வீட்டிலையும் 70 வயதுலேருந்து 7 வயது பிள்ளை வரைக்கும் காலையில் ஓட்ஸ் கஞ்சி அவசியமாக. அது ஓட்ஸ் எங்கேருந்து வருது? தலைகீழே நின்னாலும் தாமிரபரணி கரையிலையோ இல்லை காவிரி ஆத்தங்கரையிலையோ ஓட்ஸை விளைவிக்க முடியுமா? நாங்கள்லாம் படிக்கும்போது பூகோள பாடத்தில் ஓட்ஸ்னால் திபெத்து பக்கத்தில் கொஞ்சோண்டு இடத்துல மட்டும் இமயமலை அடிவாரத்தில் வளரும் இந்தியாவில், மற்றபடி பின்லாந்தில் நிறையா விளையுது, ரஷ்யாவில் விளையுது, ஆஸ்திரேலியாவில் விளையுதுன்னு தான் தெரியும் நமக்கு. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு 6500 மெட்ரிக் டன் ஓட்ஸை வந்து நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவசியமா? எல்லாரும் சொல்கிறது ஓட்ஸில் ஃபைபர் நிறையா இருக்குது, ஓட்ஸில் நிறைய பீட்டா குளுக்ககான் இருக்குது, ஓட்ஸில் நிறைய வந்து புரதச்சத்து இருக்குது. உங்களுக்கு எது ஈர்க்குமோ, நீங்கள் எதை தேடுவீர்களோ அந்த விஷயத்தை மட்டும் பிட்டு விளம்பரம் மூலமாக டாக்டர் கஜோல், டாக்டர் சிம்ரன் மூலமாக உங்களுக்கு சொல்ல பெருநிறுவனங்கள் தயாராக இருக்காங்க. அதை பார்த்து விட்டு பரவசப்பட்டு சொல்லிட்டாங்கப்பா அவங்க சொன்னால் இது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி வாங்கி கஞ்சியை குடிச்சிக்கிட்டே இருக்கும். அதை விட எத்தனை சத்துள்ள சிறுதானியங்கள், இனிமேல் பாமையன் அண்ணன் சொல்கிறாங்க சிறுதானியங்கள் சொல்லக்கூடாது அருந்தானியங்கள், அவ்வளவு சரியான சொல் அருந்தானியங்கள். அத்தனை சத்துக்களை அத்தனையும் கொண்டிருக்கிற அருந்தானியங்கள் நாம் பல ஆண்டுகாலமாக புறக்கணித்து வைத்திருக்கிறோம். தினையரிசியில் இல்லாததா? தினையரிசி மட்டும்தான் அரிசி இனங்கள்லேயே கண்ணுக்கு நல்லதான பீட்டா கரோட்டின் சத்து உள்ளது. கம்பில் இரும்பு சத்து அரிசியை விட 6 மடங்கு இருக்குது, 20 மடங்கு கால்சியம் சத்து கேழ்வரகில் இருக்குது. காடைக்கண்ணி, குதிரைவாலி, வரகரிசி, பனிவரகு இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பாரம்பரிய அரிசி ரகங்கள், நெல் ஜெயராமன் அவர்கள் வைத்திருக்காங்களே ஒவ்வொரு அரிசி ரகங்களும், அது ஒவ்வொன்றுக்கு பின்னாடும் மருத்துவ குணம் இருக்கிறது. கருத்தரிப்பதற்கு என்ன அரிசி சாப்பிட வேண்டும், கருத்தரித்த பின் என்ன அரிசி சாப்பிட வேண்டும், மகப்பேறு சமயத்தில் என்ன அரிசி சாப்பிட வேண்டும், பாலூட்டும் தாய் என்ன சாப்பிட வேண்டும், குழந்தை பால் குடியோடு சேர்ந்து 6வது மாதத்திலிருந்து எந்த வீனிங் ஃபுட்டாக எந்த மரபரிசி சாப்பிட வேண்டும் என்று ஒவ்வொரு அரிசிக்கும் ஒரு மருத்துவ குணத்தை சொன்ன கூட்டம் நம் தமிழ் சமூக கூட்டம். ஆனால் அத்தனையும் தொலைத்து விட்டு அவ்வளத்தையும் நம்ம வந்து பாலிஷ் போட்டு அது மேலே இருக்கிற அத்தனை புண்ணாக அவ்வளத்தையும் வெளியே தள்ளிட்டு குளுக்கோஸ் கர்னல் மாதிரி இருக்க வெறும் இனிஷியல் அரிசியை தின்றுவிட்டு மொத்தமாக நெல்லை பழித்து கொண்டிருக்கிறோம். 10,000 ஆண்டுகளுக்கும் மேலாக நாம் நெல் சாப்பிட்டவர்கள் தான். அன்றைக்கு வந்து பெரிதாக வந்து நமக்கு சர்க்கரை நோயோ இரத்த கொதிப்பு நோயோ புற்றுநோயோ பெரிதளவில் வரலை. இன்றைக்கு நாம் சாப்பிடக்கூடிய அந்த மர ஒரு வீரிய ஒட்டு ரகங்களாக வந்த அந்த குப்பை அரிசிகள் தான் இன்றைக்கி நமக்கு அவ்வளோ பிரச்சனைகளாக வந்திருக்கு. நண்பர்களே, இந்த பூவுலகின் நண்பர்கள் மீண்டும் 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 வலியுறுத்தி சொல்வது என்றால், நாம் நம் சமூகம் அறிவியல் சமூகம்,
நமக்கு எத்தனையோ விஷயங்கள் அறம் சார்ந்து, இதை சாப்பிட்டால் இந்த இனம் நல்லா இருக்கும், இதை சாப்பிட்டால் என் குழந்தை நல்லா இருப்பார், இந்த சாப்பிட்டால் இந்த ஊர் நல்லா இருக்கும், இதை சாப்பிட்டால் இந்த வேளாண் நிலம் நல்லா இருக்கும், இதை சாப்பிட்டு கழித்தால் கூட அந்த கழிப்பினால் எந்த பிரச்சனையும் இந்த நிலத்திற்கு வராது என்று பார்த்து 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 கோர்த்த உணவு பட்டியல் நம்மிடம் ஏராளமாக இருக்கிறது. அதையெல்லாம் தொலைச்சிட்டு முழுக்க 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 வெளிநாட்டு உணவுகளையும் பன்னாட்டு உணவுகளையும் அவர்கள் சொல்லக்கூடிய பொய்யான அறிவியல் தரவுகளை வைத்து கொண்டு நாம் சாப்பிட சாப்பிடத்தான் இவ்வளவு பிரச்சனைகளை வந்துட்டு. நண்பர்களே, நாம் ஒவ்வொரு கணமும் நாம் சாப்பிடக்கூடிய உணவு முதலில் நமக்கு அவசியமா என்று பார்க்கணும். அதுக்கப்புறம் அது நாம் அதை சாப்பிடுவதால் இன்றைக்கு நல்லா இருப்போமா, இன்னும் 20 ஆண்டுகள் கழித்தும் நலமாக இருப்போமான் என்று யோசிக்க வேண்டும். ஏன்னா நம்மளுடைய மனம் வெகுவாக மாறிவிட்டது. நம் மனம் நமக்கு எது தேவையில்லையோ அதை தேவையாக நினைக்கக்கூடிய அளவில் இந்த துரித வாழ்வியலில் மாறிவிட்டது. எது விளம்பரப்படுத்தப்படுகிறதோ அது நமக்கு அவசியமில்லை என்றாலும் அது தேவைதான் என்ற உணர்வை நோக்கி நம் மனம் நகர ஆரம்பித்து விட்டது. அதற்கேற்றாற்போல் ஏராளமான அறிவியல் தரவுகளை கொண்டு சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இத்தனையும் சேர்த்து வரக்கூடிய குப்பை உணவுகள் கொடுக்கக்கூடியது ஏராளம். இதை தவிர உலக நாடுகள் எல்லாம் எச்சரித்தாலும் இதை நமக்கு எந்தளவும் கண்டுகொள்ளாத பல உணவுகள் நம்மிடையே அன்றாடம் புழங்கி கொண்டிருக்கின்றன. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் எது நல்ல உணவு, எப்போதும் என்ன கிடைக்கும், எதை நீங்கள் அடிக்கடி சாப்பிடுவீர்கள் கேட்டால் தமிழ்நாட்டில் தேசிய உணவாக எதை சொல்கிறார்கள் தெரியுமா? பரோட்டா. எங்கு பார்த்தாலும் பரோட்டா. யார் குடும்பத்தோடு வீட்டுக்கு போய் வெளியே விடுதிக்கு போய் சாப்பிட போனாலும் விதவிதமாய் பரோட்டா. ஊருக்கு ஊர் பரோட்டா, ஏதோ விருட்ச மரம் மாதிரி, கோயிலுக்கு ஒரு விருட்ச மாதிரி, ஊருக்கு ஒரு ஸ்தல விருட்சம் மாதிரி, எல்லாரும் பார்த்தா செங்கோட்டை பார்டர் பரோட்டா, விருதுநகர் பரோட்டா, சிலோன் பரோட்டா, வீச்சு பரோட்டா, கொத்து பரோட்டான்னு பரோட்டா. நண்பர்களே, ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள், பரோட்டாவுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது என்று. மொத்தமாக நாம் பரோட்டாவை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய மைதாவில் எவ்வளவு பெரிய அட்டூழியம் நடக்குது தெரியுமா? ஒரு கோதுமையில் கிட்டத்தட்ட 53% வெளியே தூக்கி போட்டுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பொருள் இருக்குது, அலியூரான் மாதிரி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் தூக்கி போட்டுட்டு குப்பையாக இருக்கக்கூடிய 47% தான் நமக்கு மைதா வருகிறது. அந்த 47% நமக்கெல்லாம் ஒரு மாயை இருக்கிறதே, வெள்ளை மாயை. எதுவும் வெள்ளையாக இருந்தால் ரொம்ப நல்லது, வெள்ளையாக இருந்தால் அவன் பொய் சொல்ல மாட்டான், வெள்ளையாக இருந்தால் அது ரொம்ப விசேஷம், இப்படி ஒரு மாயை நம் மனதிற்குள் திணித்தவர்கள் மைதாவையும் வெள்ளையாக்குகிறார்கள். அந்த வெள்ளையாக்குவதுக்கு என்ன நடக்குது தெரியுமா? 8-8 மணி நேரம் குளோரினேட்டட் வாட்டரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த ஊர்ன இதை வந்து பென்சைல் ஃப்ளோரைடு போட்டு வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு போடுறதுக்கு வெள்ளைக்கலர் துணிக்கு வெளுப்பான்களாக பயன்படுத்தக்கூடிய பென்சைல் ஃப்ளோரைடை போட்டு வெளுக்க வச்சு அதுக்கப்புறம் பரோட்டாவுக்கு இப்படி இழுக்கணுமா இல்லை ரொட்டிக்கு மேலே உப்பணுமான்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு புரதத்தை தனியாக அதில் சேர்த்து அதுக்கப்புறம் தான் வெளியே பரோட்டா கிடைக்கும், ரொட்டி கிடைக்கும், அந்த மைதா வருது. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், மதுரையில் மதுரை மருத்துவக் கல்லூரியில் மருந்தியல் பேராசிரியர் ஒருத்தர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரத்தில், மதுரைக்கு பரோட்டா ரொம்ப ஃபேமஸ், மதுரையை சுற்றி சுற்றி விருதுநகர் அருப்புக்கோட்டை திருநெல்வேலி எல்லா இடத்துலையும் மைதாவை எடுத்து ஒரு ஆராய்ச்சி பண்ணார். அந்த ஆராய்ச்சி பண்ணி அவர் ஒரு முடிவு சொன்னார், இங்கே நிறைய மைதாவில் அலாக்சான் என்று ஒரு பொருள் இருக்குண்டு. அந்த அலாக்சானை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு சர்க்கரை வியாதிக்கு ஒரு பொருள் பயனாகிறதுன்னு நினச்சா, இப்போ உதாரணமாக ஆவாரம்பு சர்க்கரைக்கு நல்லா இருக்குது, அதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கணும் அப்படின்னா எலிகளில் சர்க்கரைக்கு பயனாகிறதான்னு பார்க்கணும். அப்போ எலிகளில் சர்க்கரை வியாதியை உண்டாக்கி அப்புறம் அதில் மருந்தை கொடுத்து அது சோதிக்கணும். எலியில் சர்க்கரை வியாதி உண்டாக்கணும்னா எலிக்கு கல்யாணம் பண்ணி சொந்தமாக பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து டென்ஷன் ஆகி அதுக்கு வந்து சர்க்கரை வியாதி வர்ற வரைக்கும் காத்திருக்க முடியாது. அதனால் அடுத்த நாளே அந்த எலிக்கு வந்து சர்க்கரை வியாதியை உண்டாக்குவதற்கு ஒரு பொருளை இன்ஜெக்ஷனில் செலுத்துவாங்க, அதுக்கு பேர் தான் அலாக்சான். அந்த அலாக்சான் பொருள் மைதாவில் இருக்கிறது நண்பர்களே. ஒவ்வொரு இது வந்து நான் கண்டுபிடிச்ச விஷயம்லாம் இல்லை, நீங்கள் போய் இரவில் கூகுளில் போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மைதாலையும் அலாக்சான் இருப்பது தெரியும். அப்போ நமக்கு சர்க்கரை வியாதி வரணும்னா இனிப்பை திங்கணும், திருநெல்வேலி அல்வா திங்கணும், இல்லைனா தாத்தா பாட்டிலாம் சர்க்கரை வியாதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, வாரந்தோறும் போய் பரோட்டா சாப்பிட்டாலே போதும். அந்த அளவுக்கு மைதாவில் இப்படி ஒரு பொருள் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் கிடையாது. ஏன்னா அது சர்க்கரை வியாதிக்கு பின்னாடி மிகப்பெரிய வணிகம் இருக்குது, வந்தால் வரட்டும், அதுக்கப்புறம் அதை பற்றி பார்த்துக்கொள்ளலாம் என்று ஒரு பாங்கு தான், அரசியல் பாங்கு தான் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி பேசிக்கொண்டே போகலாம்.
ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் இந்த பொருளை இந்த இனத்திற்கு தள்ளி இவர்களை சாப்பிட வைப்பதற்காக பெருவாரியான முயற்சிகள் உலகெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உணவியல் துறையில், உணவை வடிவமைக்கக்கூடிய துறையில், உணவை மெருகூட்டக்கூடிய துறையில் நடத்தக்கூடிய விஞ்ஞானிகள் பேசக்கூடிய பேச்சுக்களை பார்த்தீங்கன்னா தெரியும். முன்பெல்லாம் மருந்துகள் தான் டிசைன்டு ட்ரக்ஸாக வந்துச்சு. இன்றைக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே டிசைன்டாக இருக்குது. எந்த நிறத்தில் கொடுத்தால் இவன் சாப்பிடுவான், எந்த வண்ணத்தில் கொடுத்தால் இதை சாப்பிடுவான், எந்த வடிவத்தில் கொடுத்தால் இவனை சாப்பிடுவான் என்று ஒவ்வொன்றையும் யோசித்து பல குப்பைகளையும் நிறமிச்சத்துகளையும் போட்டு அனுப்புகிறார்கள். நேற்றெல்லாம் நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, நேற்று முந்தானத்தெல்லாம் வந்து தர்பூசணியில் வந்து எரித்தோசின் பி சேர்க்குறாங்க, ரோட்டோரத்தில் தர்பூசணி சாப்பிடாதீங்கன்னு சொல்லி பெரிய ஏகப்பட்ட பத்திரிகையில் வந்திருக்கு. எனக்கு அதில் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி இருப்பதோ என்று கூட தோன்றுகிறது. ஏன்னா இவங்க வந்து ரோட்டுக்கடையில் இருக்கக்கூடிய தர்பூசணியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ போய் பாட்டிலில் இருக்கக்கூடிய பானந்தான் மிகச்சிறப்புன்னு உங்களை புரிய வைக்கிறதுக்காக கூட அவங்க செய்வாங்க. நிச்சயமாக அந்த நிறமிச்சத்துக்கள் கேடானது தான். ஏன் திடீர்னு இந்த மார்ச் மாதம் வரும்போது இது எல்லா பேப்பர்லேயும் வருது, எல்லாரும் அதை பற்றி பேசுகிறார்கள். கண்டிப்பாக நிரமிச்சத்து சேர்க்கக்கூடாது என்பதில் எந்த விதத்திலும் அச்சமில்லை. ஆனால் அதில் மட்டுமா இருக்கிறது? அதில் மட்டுமா சேர்க்க நிரமிச்சத்து கொடுக்குறாங்க? பஞ்சு முட்டாயில் இருக்குது, கேசரி பவுடரில் இருக்குது, நீங்கள் சாப்பிடக்கூடிய பல்வேறு உணவுகள்லேயும் பல்வேறு நிரமிச்சத்துக்களை சேர்க்குறாங்க. கலர் கொண்டு வரணும், சிவப்பு கலர் கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு அலூரா, ரெட்டு கரு பச்சை கலர் வரணும்னா அதுக்கு ஒரு நிறம். நம்ம சாப்பிட நீங்கள் போய் ஒரு தந்தூரி சிக்கன் சாப்பிட்டு கையை கழுவுறீங்களே, கையை கழுவுனா ஒரு சிவப்பு நிறம் போகுதா? அது எங்கே, மிளகாவத்திலிருந்து வந்ததா? மிளகாவத்தில் சாப்பிட்டுட்டு கையை கழுவுனா யாருக்கா சிவப்பு நிறம் போகுதா? அப்படியே ஒட்டிக்கிட்டு இப்படி எல்லா பொருட்களிலும், பிற பெருநிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களிலும் வண்ணங்கள் இருக்கிறது. ஆனால் அதை பற்றி பேசாமல் ரோட்டோர கடையை மட்டும் சாடுவதை பார்க்கும் பொழுது இந்த மக்கள் ரோட்டோர கடையில் இருக்கிறதெல்லாம் குப்பை, நம்ம போய் குளிர்பானம் குடிக்கலாம், அவன் தான் விளம்பரம் படுத்துகிறானே, உன் காதலிக்கு வருடம் முழுக்க மாம்பழம் வேண்டுமா, இந்த மாம்பழம் மாதிரி தான் இந்த பாட்டிலில் இருக்குதுன்னு சொல்கிறான். மாம்பழத்தை விட 6 மடங்கு சர்க்கரை அந்த பாட்டிலில் இருக்குது, 4 மடங்கு உப்பு அதில் இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்தா காதல் வருமா வேறு ஏதாவது வருமாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இப்படி ஒவ்வொரு பொருட்களுக்கு பின்னாடியும் வன்முறையும் சூழலும் அரசியலும் இருக்கும் பொழுது நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம் தலைமுறையை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய அடுத்த தலைமுறையை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் மெனக்கெடலும் கரிசனமும் நமக்கு கண்டிப்பாக நம் சமையலில், நம்மளுடைய உணவுப் பொருளில் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் பூவுலகின் நண்பர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இது போன்ற உணவு திருவிழாக வடிவமைக்கிறோம். இதில் இன்று தயாரிக்கக்கூடிய உணவுகள் கூட ஒவ்வொரு, ஈவன் ஒரு கருவேப்பிலை முதற்கொண்டு அவர் வந்து ராஜமுருகன் நல்ல சோறு அமைப்பில் இருந்து ஒவ்வொரு நிமிடமும் மெனக்கெட்டு ஒவ்வொரு பொருளையும், அது வந்து கொத்தமல்லியாக இருக்கட்டும், கருவேப்பிலையாக இருக்கட்டும், இதை போய் மேட்டுப்பாளையத்தில் வாங்க, இதை போய் காங்கேயத்தில் எடுத்துகிட்டு வாங்க, இதை போய் திருச்செங்கோடில் வாங்குங்க, இதை போய் திருநெல்வேலியில் எடுத்துகிட்டு வாங்க, இப்படி ஒவ்வொரு பொருளையும் சூழலுக்கு எந்த விதத்திலும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் தராத, நஞ்சற்ற, ரசாயன கலப்பில்லாத ஒவ்வொரு உணவாக தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து வைத்திருக்கிறோம். இதற்கு பின்னால் இந்த நல்ல சோறு அமைப்பினர் கொடுக்கக்கூடிய மெனக்கெடல்கள் ஏராளமான ஒரு விஷயம். நீங்களெல்லாம் பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு ஒலிந்து மெலிந்த ஒரு திருவுமாக இருக்கவர், நேற்று மதியம் முதல் இப்போது வரை ஒரு கணம் கூட அவர் அசரவில்லை, தூங்கவில்லை. அப்படித்தான் அந்த அத்தனை மக்களையும் திருச்செங்கோடிலிருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு பெண்கள் அதற்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒவ்வொரு முறையும் இதை நல்லா வடிவமைக்கணும், நல்லா திட்டமிடணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம். எதற்காக என்றால் இதை, இது ஒரு வெறும் விருந்தல்ல, இதெல்லாம் போய் சாப்பிட நீங்களெல்லாம் ஒரு பணம் கொடுத்து வந்து ஹோட்டலில் சாப்பிடுவதாக தயவு செய்து நினைக்காதீர்கள். இப்படி பணம் கொடுத்து உணவு விற்பனை செய்வதற்கான ஒரு நிறுவனமும் நாங்கள் கிடையாது. எங்கள் எண்ணம் எல்லாம் நீங்கள் வீட்டில் சென்று வாரத்திற்கு 2 நாள் 3 நாள் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உணவையும், ஒரு கம்பஞ்சோறையோ, ஒரு சோள தோசையோ, ஒரு குதிரவாளி சோறையோ, ஒரு பீர்க்கங்காச்சாறு, ஏதாவது ஒரு 3 பொருளை உங்கள் வீட்டில் நீங்கள் செய்ய ஆரம்பித்தால் அது பூ உலக நண்பருக்கு கிடைத்த வெற்றி, பூ உலகுக்கு கிடைத்த வெற்றி. நண்பர்களே, அதை நீங்கள் அறம் சார்ந்து இந்த விஷயத்தை யோசித்து பார்த்து இந்த உணவு திருவிழாவில் ஒரு நல்ல ஒரு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இது ஒரு இதுபோன்று நாங்கள் தொடர்ந்து இயங்குகிறோம். பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு என்பது போராட்டக்களத்தில் இருக்கும் பொழுது அதை நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்வதும், எங்கெங்கெல்லாம் விழிப்புணர்வு கொடுக்க வேண்டுமோ அங்கே விழிப்புணர்வுக்காக போவதும், கல்லூரி பள்ளி மாணவர்களிடம் போய் இது குறித்த விஷயங்களை, அக்கறைகளை சொல்வதும், வெகுஜன மக்களின் பெண்களிடமும் இது மற்ற அனைத்து தளத்திலும் போய் இயங்குவதற்காக இயங்கி வரக்கூடிய ஒரு இயக்கம். இதில் யார் வேண்டுமானால், இது ஒரு அமைப்பு என்றால் இவர் தலைவர் செயலார் என்று எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது. நீங்கள் எல்லோரும் விரும்பினால், நீங்கள் அனைவருமே பூவுலகின் நண்பர்கள் தான்.
உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அந்த புத்தக கண்கா புத்தகம் நாங்கள் எங்கள் பூவுலகு நண்பர்கள் புத்தகச்சாலை இருக்கிறது, அங்கிருந்து இரண்டு புத்தகங்களை வாங்குங்கள். அதோடு பூவுலகு உன்னுடைய இணையதளத்திற்கு போய் ஒரு இணைய செய்தி அனுப்புங்கள், நாங்கள் உங்களோடு இணைந்து செய்கிறோம், எங்களுடைய நான் செய்கிற வேலையோடு நான் என்ன செய்யலாம் என்று கேட்டு நீங்கள் ஒரு கடிதம் எழுதினால் அது போதும். அப்படியாக சென்று கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு சூழல் அச்சுறுத்தல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் உதயகுமாரன் சொன்னாங்க இல்லையா, வெறும் கூடங்குளம் மட்டுமல்ல, மீத்தேன் வாயுவாக இருக்கட்டும், நியூட்ரினியாவாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் எல்லா குப்பைகளையும் இங்கே கொண்டு கொட்டவும் எல்லா அச்சுறுத்தல்களையும் இங்கே கொண்டு வருவதுமால பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் கொஞ்சம் விழித்தெளிந்து இந்த விஷயத்தை நம் தளத்திலிருந்து என்ன செய்ய முடியும் என்று யோசித்தால் அது பூவுலகுக்கும் பூவுலகின் நண்பர்களுக்கும் கிடைத்த வெற்றி என்று சொல்லி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஒவ்வொரு வருடமும் பூவுலகு நண்பர்கள் வந்து புத்தகங்கள் வெளியிடுவது மிக முக்கியமான நிகழ்வு. சமூகத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் சார்ந்த புத்தகங்கள் மற்றும் இயற்கை சார்ந்த புத்தகங்கள் மற்றும் மொழிபெயர்ப்புகள் இதை வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக சிறியதே அழகு என்று ஒரு புத்தகம் வருகிறது. அது இந்த இதுவரைக்கும் 27 புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த புத்தகம் வந்து இப்பொழுது அந்த இந்த வருடம் போன 50 விழாவிலிருந்து இந்த வருட பொழுதுகளார் நிகழ்வுகளுக்கு அந்த புத்தகத்தை வெளியிடும் நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெறும். முதல் புத்தகமாக வந்து நம்மாழ்வார் ஆயிரங்காலத்து பயிர் என்ற புத்தகம் வெளியிடப்படுகிறது. புத்தகத்தை வெளியிடுபவர் வந்து ரமேஷ் கருப்பையா. முதல் பிரதி வாங்குவது வாழை கார்த்திக். அடுத்த புத்தகமாக வந்து கையில் வளர்ச்சிக்கு பலியாகும் விளை நிலங்கள்ன்ற ஒரு அருமையான புத்தகம். இது வந்து சிறியதே அழகுன்ற இதில் வரிசையில் வருது. இந்த நூலை வெளியிட வந்து ஆற்றல் பிரவீனை வந்து மேடைக்கு அழைக்கிறோம். முதல் பிரதி பெற்றுக்கொள்ள ஜியோன் டாமினா அழைக்கிறோம். கெயிலை பற்றி இன்றைக்கி எல்லாருமே தெரிஞ்சுருக்கோம். கெயிலோட பிரச்சனை, கெயிலோட பாதிப்புன்றது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்குது. அது குறித்தான புத்தகம் இது. அடுத்த புத்தகமாக வந்து மரங்களை நட்டவன். நம்ம வந்து மரங்களை வந்து பார்த்துருக்கோம். சென்னை முழுக்க இன்றைக்கி வந்து மரங்கள் தொடர்ந்து அழிக்கப்பட்டுருக்குது. ஆனால் மரங்களை நட்டவனை பற்றி முக்கியமான நூல் இது. முக்கியமான சிறு வெளியீடு, குழந்தைகளுக்கான ரொம்ப சிறப்பான நூல். இந்த நூலை வெளியிடுறதுக்கு வந்து ஜெயராணி, புதிய வாழ்வியல் நூலோட ஜெயராணியும் சாக்ரடீஸும் அழைக்கிறோம். கொஞ்சம் வேகமாக வாங்க. சாக்ரடீஸ், ஜெயராணி. அடுத்ததாக மண்ணுக்கும் உயிருண்டு. பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் பேசினாங்க. இந்த ஆண்டு வந்து பன்னாட்டு மண்வள ஆண்டுன்னு சொன்னாங்க. அந்த வகையில் மண்ணுக்கும் உயிருண்டு. மண்ணை வந்து நம்ம சாதாரணமாக வந்து பேச முடியாது. மண்ணோட சிறப்பு, மண்ணோட வளமை பற்றியான பேசக்கூடிய மண்ணுக்கும் உயிரிண்டு நூல் வந்து ரொம்ப அவசியமான புத்தகம். அந்த புத்தகத்தை வெளியிடுறது வந்து கார்த்திகேயன் அழைக்கிறோம். கார்த்திகேயனும் தயாளன். அடுத்து புவி வெப்பமடைத்தலும் காலநிலை பிழவும் பூவுலகின் நண்பர்களோட வெளியீடாக வருது. இந்த நூலை வெளியிட வழக்கறிஞர் சுந்தரராஜன் அவர்களையும் அஜித் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். கொஞ்சம் கைத்தட்டு நல்லாயிருக்கும். தோழர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து வந்து கௌதி வேடியப்பன். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கௌதி வேடியப்பன் வந்து ஜிண்டான் வந்து மிகப்பெரிய கம்பெனி. அவன் வந்து அந்த மலையை வந்து கனிம வளங்களுக்காக சுரண்டத்துக்கு வந்த ஒரு விஷயத்தை பற்றியான ஒரு நான்கு பேரோட முக்கியமான கட்டுரை அடங்கிய நூல் அது. கௌதி வேடியப்பன் நூலை வெளியிட வந்து ஹரீஷ், ஹரீஷையும் மெய்யரோலையும் அழைக்கிறோம். கொஞ்சம் வேகமாக வாங்க. ஆத்தர் வரும் சொல்லுங்க. அடுத்தது வந்து இயற்கை வேளாண்மை செய்முறை விளக்கம். பனுவல் சரவணன் அவர்களையும் வெங்கடேஷ் அவர்களையும் அழைக்கிறோம். கொஞ்சம் வேகமாக வாங்க. பனுவல் சரவணன், வெங்கடேஷ். பனுவல் சரவணன். அடுத்த புத்தகமாக தேசிய தீர்ப்பா பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010 என்ற நூலை வந்து தமிழில் வந்து ஜெயகார்த்திகேயன் பண்ணியிருக்காரு. அந்த புத்தகத்தை வெளியிடுறது வந்து பனுவல் முகுந்தனையும் புவனேஷ் அவர்களையும் அழைக்கிறோம். அடுத்த புத்தகமாக கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் அமரேசன் ஆசிரியர், அமரேசனை மேடைக்கு அழைக்கிறோம். வெளியிடறதுக்கு வந்து தாரிணி, தாரிணி அழைக்கிறோம். கொஞ்சம் வேகமாக வாங்க. அடுத்தது சகாயம் ஆய்வுக்குழு. தோழர் அமரேசனை வந்து வெளியிடத்துக்கு அழைக்கிறோம். வாங்கிறது வெற்றி செல்வன் அழைக்கிறோம். அடுத்ததாக மாபெரும் விதைக்கொள்ளை நூலை வெளியிட வந்து ரமேஷ் கருப்பையா அவர்களையும்
கதிர் அவர்களையும் அழைக்கிறோம் மேடைக்கு. கொஞ்சம் வாங்க. சரி, அருண் அருண் நடிகர் வாங்கிக்கு. அடுத்து தோழர் சுந்தரராஜன் அவர்களுடைய கசாக்கியின் காகித கொக்கு, சசாக்கியின் சார் மன்னிக்கணும், சசாக்கியின் காகித கொக்கு நூலை வெளியிட வந்து பரிசல் செந்தியநாதன் அவர்களையும் பரிமலா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக கூடங்குளம் உயர்நீதிமன்றம் முதல் உச்சநீதிமன்றம் வரை பூ உலகின் நண்பர்களின் சட்ட போராட்டம் வழக்கறிஞர் வெற்றி செல்வனை மேடைக்கு அழைக்கிறோம். நூலை வெளியிட டேவிட் காரைக்கால் டேவிட் அவர்களையும் வெங்கடேஷ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். நூலை வெளியிட முகிலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நூலை பெற்றுக்கொள்ள சீன தமிழ்மணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சீன தமிழ்மணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தேவதேவன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த புத்தகமாக எடுபிடி முதலாளித்துவம் சூழலியமும் நூலை வெளியிட தேவிகாபுரம் சிவா அவர்களையும் அகப்பை குமார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். கொஞ்சம் வேகமாக வாங்க. அடுத்ததாக சுற்றுச்சூழல் பிரச்சினைக்கு சட்ட தீர்வுகள் தோழர் வழக்கறிஞர் சுந்தரராஜன் அவர்கள் நூலை வெளியிட ஓயாசிஸ் பிரபாலன், ஓயாசிஸ் பிரபாலன் கொஞ்சம் மேடைக்கு வரும். பேராசிரியர் முருகவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இறுதியாக வலசை பறவைகளின் வாழ்விட சிக்கல்கள் ஏ சண்முகானந்தம் எழுதிய நூலை வெளியிட ஜெய்சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நூலை பெற்றுக்கொள்ள மைப்பா ஜெயசராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி, நன்றி அவர்கள்.
ஒரே ஒரு அறிவிப்பு, தயவுசெய்து தாங்கள் சாப்பிட்ட தட்டுகளை உரிய குப்பை தொட்டியில் போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த இடத்தை ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பில்லாத இடமாக நாம் அளிக்க வேண்டியது நம்முடைய கடமை. தயவுசெய்து ஆன்லைனில் டிக்கெட் வாங்கினவங்க அங்கே போய் அந்த இடத்துலேருந்து போய் டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளவும். இசை நிகழ்ச்சி கண்டிப்பாக தொடரும். இந்த இடத்தை, வளாகத்தை தூய்மையாக வைக்க குப்பை தொட்டியில் போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இசை நிகழ்ச்சி தொடரும்.
நட்புகள் சார்பாக மெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை இடத்தை எங்களுக்காக வழங்கி சிறப்பு செய்தார்கள். நல்ல ஒரு பழத்தை கைதட்டியதோடு நல்ல ஒரு கைதட்டு தட்டி